அன்புடன் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் மேனாள் நாட்டார் நாட்டுப்புறவியல் துறை தலைவர் பேராசிரியர் இ முத்தையா அவர்களையும் உங்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். இன்று பேராசிரியருடைய நினைவு இன்றிலிருந்தே நமக்கு தொடங்கிவிட்டது. வழக்கமாக பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியில் பெரும்பாலும் பிப்ரவரி மாதம் அல்லது மார்ச் மாதம் மிக சிறப்பாக நாவா நாள் என்கின்ற ஒரு சிறப்பு நிகழ்வை நடத்துவோம். 2020 நம்முடைய நாவா நாள் மார்ச் மாதம் 10ஆம் தேதி நடைபெற்றது. கடந்த ஆண்டு அன்றுதான் நம்முடைய கங்கா பேராசிரியரை பற்றி மொழிபெயர்த்த நூல், அதாவது காமராசி எழுதி நம்முடைய நண்பர் கங்கா அவர்களும் திருமதி மீனா சிவஞானம் அவர்களும் இணைந்து மொழிபெயர்த்த நூல் வெளியிடப்பட்டது. அது இந்த நிகழ்வுகள் எல்லாம் நினைவுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இன்று எப்படியாவது இந்த ஆண்டு நடத்த முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோமே என்று ஒரு வருத்தம் இருந்து கொண்டிருந்தது. கல்லூரிகள் எல்லா கல்லூரிகளும் இம்மாதம் 8ஆம் தேதி திறப்பதாக அரசு அறிவித்துள்ளது. அதனால மார்ச் மாதம் இந்த தடவையும் நாம் வந்து நாவா நாள் கொண்டாடலாம் அல்லது நாவா நாள் கருத்தரங்கை சிறப்புற நடைபெற வைக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அது பேராசிரியர் நண்பர்களிடம் எல்லாம் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு அறிஞர் அவரை பேச சொல்லி அந்த கட்டுரையை வாங்கி அன்றைய தினமே வெளியிட்டு விடக்கூடிய ஒரு மரபை கொஞ்ச நாளாக கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் நாட்டார் வழக்காட்டியல் ஆய்வு மையத்தில். அந்த அதன்படி ஒரு கட்டுரையை வாங்கி அதை பேராசிரியர் நாவா பற்றிய ஒரு கட்டுரையை வாங்கி அதை நூலாக வெளியிடுவதற்கு நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறும் என்ற நம்பிக்கையும் இப்பொழுது துளிர்த்திருக்கிறது. இந்த உங்கள் அரைமுறையும் அன்புடன் மீண்டும் ஒரு முறை வரவேற்றுவிட்டு இந்த அரங்கை இந்த பேராசிரியர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி. தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நாவா நினைவு கருத்தரங்கத்தில் முதல்ல காமராஜ் அவர்கள் நாவா நினைவு உரையை நிகழ்த்திய பிறகு முத்தையா அவர்கள் தொடங்க இருக்கிறார்கள். நாவா கருத்தரங்கம், நெல்லை ஆய்வு குழு நடத்துகின்ற இந்த கருத்தரங்கம் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. 1994 ஒரு கருத்தரங்கம் திருநெல்வேலியில் வைத்து, தூய சவேரியார் கல்லூரியில் வைத்து நடைபெற்றது. அந்த கருத்தரங்கில் தோப்பா அவர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த கருத்தரங்கில் நானும் ஒரு கட்டுரை படித்தேன். அந்த கட்டுரை மீதான விவாதத்தை தோப்பா அவர்கள் தொடங்கினார்கள். கடுமையான விவாதம் எனக்கும் தோப்பாவுக்கும் இடையில் நிகழ்ந்தது எனக்கு இன்றைக்கு நினைவுக்கு வருகிறது. இந்த நெல்லை ஆய்வுக்குழுவிலிருந்து உருவான பல அறிஞர்கள் இன்று தமிழகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் வந்து அறிவோம். அவர்களுடைய எழுத்து என்பதே பிறருடைய எழுத்துக்களில் இருந்து வேறுபட்டது. ஒரு இலக்கியமாக இருந்தாலும் சரி, கலையாக இருந்தாலும் சரி, அல்லது பண்பாட்டு மரபுகளாக இருந்தாலும் சரி, அதை பார்க்கக்கூடிய பார்வையில் ஒரு வேறுபட்ட தன்மையை நாம் வந்து பார்க்க முடியும். அந்த அதற்கான பயிற்சியை அல்லது அந்த பார்வையை இந்த நெல்லை ஆய்வு குழு தந்திருக்கிறது. குறிப்பாக வானமலையினுடைய அந்த வீச்சு என்பது இந்த நெல்லை ஆய்வு குழுவில் இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களிடமும் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஆக இந்த பட்டறையில் வளர்ந்தவர்கள் தான் காமராசும் பேச போகக்கூடிய முத்தையா அவர்களும். முத்தையா அவர்களுடைய உரை இரண்டாவதாக நாம் வந்து கேட்க போகிறோம். அதற்கு முன்னால் காமராஜ் அவர்கள் பேசுகிறார்கள். பேராசிரியர் காமராஜ் அவர்கள்
தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் நாட்டுப்புறவியல் துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் தொடர்ந்து நம்முடைய இயக்கங்களில் ஆழமான உரைகளையும் கட்டுரைகளையும் தரக்கூடிய பேராசிரியர். அண்மையில் அவருடைய ஒரு நூல் நவீன தமிழ் திறனாய்வு, குறிப்பாக பத்திரிகைகளினுடைய பங்களிப்பு, சிற்றிதழ்களின் வழியாக வந்த அந்த திறனாய்வு முறைகளை தொகுத்து அவர் தந்திருந்தார். அந்த நூலில் அவர் தொகுத்து தந்திருக்கக்கூடிய அந்த குறிப்பாக நவீனத்துவ பார்வை, பின்னை நவீனத்துவ பார்வை குறித்த அந்த திறனாய்வு முறைகள் இன்று மாணவர்களிடம் வந்து பெரிய செல்வாக்கு பெற்ற ஒரு நூலாக அமைந்திருப்பதை வந்து காணலாம். அதுபோல நாட்டார் உழக்காட்டியல் புலம் சார்ந்தும் அவர் பல உரைகளை இணையதளத்தில் வழியாக செய்து கொண்டிருக்கிறார். கருத்தரங்குகளையும் அவர் வந்து பல கருத்தரங்குகளை வந்து நடத்தி இருக்கிறார். கலை இலக்கிய பண்பேற்றத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்களில் ஒருவராகவும் அவர் திகழ்கின்றார். இப்போது அவர் நம்முடைய நாவார் நினைவு உரையை நிகழ்த்த இருக்கிறார். அவரை நான் அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். நாவா ஆய்வுக் குழுவினுடைய இந்த சிறப்பு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வினுடைய தலைவர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழியல் குளத்தினுடைய தலைவரும் மிகச்சிறந்த நாட்டுப்புறவியல் நாட்டார் வழக்காற்றியல் ஆய்வாளரும் கலை இலக்கிய பெருமன்றம் நெல்லை ஆய்வுக்குழு ஆகியவற்றினுடைய நீண்ட கால செயல்பாட்டாளருமான அன்பிற்கும் மதிப்பிற்குரிய பேராசிரியர் ஸ்டீபன் அவர்களே, இந்த நிகழ்வில் தொடர்ந்து சிறப்புரையாற்ற இருக்கிற குறிப்பாக பெரமலை கல்லர் நாடுகளில் ஒன்றான திடியன் நாட்டின் பண்பாட்டு வெளி என்கிற ஒரு புதிய ஒரு தலைப்பில் ஒரு நல்லதொரு உரையை வழங்க இருக்கிற நாட்டார் நாட்டுப்புறவியல் துறையாக இருந்தாலும் நவீன இலக்கியங்களாக இருந்தாலும் அடித்தள மக்கள் ஆய்வுகளாக இருந்தாலும் எங்கள் பெருமதிப்பிற்குரிய ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நாவாவினுடைய செல்லப்பிள்ளை எங்கள் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் நா. ராமச்சந்திரன் அவர்களே, கலை இலக்கிய பெருமன்றத்தின் சொக்கலிங்கம், பொருளாளர் ரமணி, துணை பொதுச் செயலாளர் முஸ்தபா உள்ளிட்ட தோழர்களே, இந்த இணையவழி கருத்தரங்கத்தினை 241வது நிகழ்வு இது நடந்து கொண்டிருக்கிறது. இதை அற்புதமாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் ஜான், விஜயகுமார் உள்ளிட்ட தோழர்களே, இந்த அரங்கிலே ஆய்வு ஆளுமைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பேராசிரியர் நாவா அவர்களினுடைய நினைவு நாள் என்கிற வகையில் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். முக்கியமான சிறப்புரையினை நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் முத்தையா அவர்கள் தர இருக்கிறார்கள். ஜீவா அவர்களினுடைய செல்ல பிள்ளைகள் குழந்தைகள் என்று சொல்லுகிற போது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தையும் தாமரை இதழினையும் சொல்லுவார்கள். அப்படி நம்முடைய பேராசான் நா. வா. அவர்களினுடைய இரண்டு முக்கியமான அவருடைய அவர் விட்டு சென்றிருக்கிற அல்லது அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்று சொன்னால், ஒன்று நெல்லை ஆய்வுக்குழு, இரண்டாவது ஆராய்ச்சி இதழ். இந்த நெல்லை ஆய்வுக்குழுவும் ஆராய்ச்சி இதழும் தமிழ் சூழலில் ஏற்படுத்திய தாக்கங்கள் முக்கியமானவை. அதில் 1967 தொடங்கிய நெல்லை ஆய்வுக்குழு, அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய இந்த சந்திப்பை கூட நாம் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல அதனுடைய தொடர்ச்சியாக நெல்லை ஆய்வு குழுவில் படிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரைகளை 1969 தொடங்கி இதில் இந்த இரண்டினுடைய தன்மைகளும் தமிழ் சூழலில் ஏற்படுத்திய தாக்கங்கள் மிகவும் முக்கிய. நாவா அவர்கள் சொல்லுகிற போது, ஆராய்ச்சியை மட்டுமே தலையாய பணியாக கொண்டு தமிழில் வெளிவரும் பத்திரிகை இது ஒன்றே, பல பண்பாட்டு துறைகளிலும் ஆராய்ச்சி புரியும் வல்லுநர்களை அவர்களது சிந்தனை முடிவு என்ற நம்பிக்கையில்தான் பத்திரிகை துவங்க முன்வந்தேன் என்று சொல்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில்
இலக்கியம் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் ஆராய்ச்சி சார்ந்தும் பல்வேறு செய்தார்கள். தமிழ் சூழலில் திராவிட இயக்கங்கள் புதுவுடைமை இயக்கங்கள் ஆகிய இருவரும் இயக்கங்களுக்கு மட்டுமல்ல தேசிய இயக்கமான தரப்புறை ஊடகமாக இதழ்களை நம்பி மட்டுமே இருந்தன. இன்றைக்குள்ள சமூக வலைதளங்கள் இன்றைக்குள்ள வளர்ச்சி நிலைகள் எல்லாம் ஏற்படாத நிலையில் இதழ்களை நம்பி அவைகளை மட்டுமே ஊடகமாக இருந்த சூழலில் பேராசிரியர் நாவா அவர்கள் முற்போக்கு முகாமினுடைய ஒரு கருத்துக்களை முன்னெடுப்பதற்கு தீபா அவர்கள் தாமரை இதழினை தொடங்கி நடத்திய அதே வேளை அவை அந்த தாமரை இதழானது படைப்புகளுக்கும் படைப்பு சார்ந்த செயல்பாடுகளுக்கும் முக்கியத்துவம் அளித்து வெளிவந்த அந்த சூழ்நிலையில் முற்றிலுமாக ஆராய்ச்சி தேவைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஓர் இதழ் ஆராய்ச்சி இதழ் என்பதை நாம் காண வேண்டும். அவர் அந்த இதழினுடைய வேண்டுகோள் பகுதிகளிலே முதல் இதழிலேயே சொல்கிறார், நமது இளம் ஆராய்ச்சியாளர்களை ஊக்குவிக்க அவர்களது கட்டுரைகளையும் வெளியிட எண்ணியுள்ளேன். பிஜி வகுப்புகளிலோ அல்லது ஆராய்ச்சி மாணவர்களாகவோ படித்து வருபவர்கள் கட்டுரைகள் எழுதலாம். அச்சில் இரண்டு அல்லது மூன்று பக்கங்களுக்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். இந்த வாய்ப்பை தமிழ் வரலாறு மொழியியல் மானிடவியல் சமூகவியல் மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன் என்று எழுதினார். இப்படியாக அந்த இதழினுடைய தொடக்க கால பகுதியில் படிக்கப்பட்ட கட்டுரைகள் மட்டுமல்லாமல் பிற துறை சார்ந்த ஆராய்ச்சி அறிஞர்களும் சிக்னல் இதா இருக்கு, நான் முடிச்சிடறேன், ஒண்ணு இல்ல சுருக்கமா சொல்லி. இப்படியாக ஒரு ஒரு ஆராய்ச்சி இதழினுடைய தனித்தன்மைகள் அதுல முக்கியமாக பார்த்தால் மிக அற்புதமாக மிக பெரும்பான்மையான செய்திகள்பட்ட பகுதிகளையும் அது உள்ளடக்கியதாக இருந்தது. குறிப்பாக இலக்கியம் வரலாறு கல்வெட்டியல் மொழியியல் சமயம் தத்துவம் என்பது மட்டுமல்லாமல் பழங்குடிகளை பற்றி அதிக கட்டுரைகளை தாங்கி வந்த இதழால் அதே போல இசை குறித்து பழங்குடிகளினுடைய இசை குறித்து உலக அளவில் இருக்கக்கூடிய தத்துவ நிலைமைகள் குறித்தெல்லாம் ஆராய்ச்சி இதழிலே கட்டுரைகள் வெளிவந்தன என்பதை நான் இந்த பங்களிப்பு பணியினை பல்வேறு அறிஞர்களும் பல இடங்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அரங்கிலே இருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்குரிய பேராசிரியர் வி அரசு அவர்கள் தான் முதன் முதலாக ஆராய்ச்சி கட்டுரை அடைவு என்பதை வெளிக்கொண்டு வந்தார். ஆய்வுகளும் பின்னாலே இன்றைக்கு நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்திலே நம்முடைய வெளிவர இருக்கிறது, அது அச்சிலே இருக்கிறது என்கிற தகவலை இந்த நேரத்திலே நான் அறிவிக்கிறேன். மற்றபடி இந்த ஆராய்ச்சி இதழ்பவர்கள் ஒரு பக்கம் வளர்ந்து வந்த நிலையில் பல்வேறு நிலை அது சங்க இலக்கியம் தொடங்கி நவீன அதே போல நம்ம பண்பாட்டு மானிடவியல் கல்வெட்டியல் தொல்லியல் பல்துறை சார்ந்த பங்கு பெற்றார்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே கவனப்படுத்த வேண்டும். ஒன்றே ஒன்றை சொல்ல வேண்டும், ஆராய்ச்சி இதழில் மிக சிறந்த வகையிலே அந்த விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இருந்தது. ஒன்றே ஒரு சான்றை வெங்கட் சாமிநாதன் அவர்கள் வானமாமலையினுடைய அவருடைய அவர் யார் என்பதை தவறாக புரிந்து கொண்டு ஒரு இடத்திலே ஒரு விமர்சன நினைமரங்களிலே நொங்கு வெட்ட போகலாம் ஆய்வு செய்வதை விட என்பது போல மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திய ஒரு கடிதத்தை அவர் வெளியிட்ட போது அதற்கு வேக்கு சமுத்தி அவர்கள் பதிலளித்தார்கள், இந்த பகுதிகளை கூட செய்து வெளியிட்டார் என்பதை இந்த நேரத்தில் நாம் பார்க்கிறோம். இப்ப ஆய்வு அறம் ஆய்வு நேர்மை புதிய களங்களை நோக்கி ஆராய்ச்சி இதழ் முன் வெளிவந்திருக்கிறது.
அதே போல ஆராய்ச்சி இதழை இங்கே படித்தவர்கள் வைத்திருக்கிறவர்கள் அனைவருக்கும் தெரியும். அதை எடுத்த உடனே ஆய்வு முறையில் மெத்ரா என்று சொல்லி இந்த குறிப்பு அதில் இருக்கும். அதே போல அந்த கட்டுரையை பற்றிய ஒரு அறிமுகத்தினை பேராசிரியர் நாவா அவர்கள் சில தொடர்களிலே சொல்லுவார்கள். இவைகளெல்லாம் தாக்கப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு எடுகோளாக அமைந்தன. பின்னால் வந்த வருகிற இளம் ஆய்வாளர்களுக்கு, எனவே அவர் நடத்திய 21 இதழ்கள், அதற்கு பின்னால் நிலை ஆய்வுக்குழு புதிய நாவாவினுடைய ஆராய்ச்சி என்கிற பெயரிலே கொண்டு வந்த அந்த தொகுப்பு, இவைகள் எல்லாமே இன்றைக்கும் இவைகள் எல்லாமே தமிழ் அறிவு சூழலை, தமிழ் சமூக வரலாற்று பண்பாட்டு எழுதுகையை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றன என்பதை மட்டும் இந்த நேரத்திலே சொல்லி, நாவாவினுடைய அன்னை முன்னிறுத்துவதில் இல்லை, தான் தனக்கு தன்னுடைய சார்ந்தவர்களை முன்னிறுத்துவதில் இல்லை, தமிழ் சமூகத்தில் நல்ல ஆய்வு உருவாக வேண்டும் என்பதற்காக ஆராய்ச்சி இதழையும் தொடங்கி நடத்தினார். அவருடைய சிந்தனைகளை மேலெடுத்து பின்தொடர்ந்து செல்வோம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. சரி, தோழர் காமராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பேராசிரியர் முத்தையா அவர்கள் புறமலை கல்லார் நாடுகளில் ஒன்றான திடியன் நாட்டின் பண்பாட்டு வழி என்ற தலைப்பில் தன்னுடைய உரையை இப்போது வழங்க இருக்கிறார். பேராசிரியர் முத்தையா அவர்களை நாம் நன்கு அறிவோம். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய நாட்டுப்புறவியல் துறையின் தலைவராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர். தொடர்ந்து கலை இலக்கிய பெருமன்றத்திலும் ஆராய்ச்சி குழுவிலும் அவர் தொடர்ந்து பணியாற்றக்கூடியவர். ஆராய்ச்சி இதழில் ஏராளமான கட்டுரைகளை தந்தவர். அநேகமாக இந்த பண்பாட்டு வெளி என்ற இந்த கருத்தாக்கம் நான் அறிந்தவரையில் முதன் முதலாக பேராசிரியர் இ முத்தையா அவர்கள்தான் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய எம்ஃபில் மாணவர்களுக்கும் முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கும் இந்த கருத்தாக்கத்தை புகுத்தி பல ஆய்வுகளை செய்ய செய்தவர். அந்த மரபிலிருந்தே அவர் தொடர்ந்து அது தொடர்பான பல உரை கட்டுரைகளையும் அவர் எழுதி நூலில் நாட்டுப்புற மக்களின் பண்பாட்டு அரசியல் என்ற அந்த கட்டுரை மிக அடிப்படையான விஷயம். நாட்டுப்புற மக்களினுடைய பண்பாட்டை வந்து எப்படி பார்ப்பது, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு கட்டுரையாக அமைந்தது. குறிப்பாக இந்த பண்பாட்டு வெளி என்று சொல்லக்கூடிய இந்த கருத்தாக்கத்தில் ஜாதி சார்ந்து அதே போல மக்களுடைய புழங்கு வெளி சார்ந்து எப்படி இந்த வெளிகள் எல்லாம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை வந்து புலப்படுத்தக்கூடிய விதத்தில் வந்து அவருடைய போக்கு இருந்தது. அண்மை காலமாக அவருடைய உரைகள் கட்டுரைகளை எல்லாம் நாம் கவனித்து பார்த்தோம் என்றால் இதுவரையிலும் நாட்டுப்புறவியலில் செய்யப்பட்ட ஆய்வுகளை எல்லாம் மீளாய்வு செய்வது போல, மறுபார்வை பார்ப்பது போல அமைந்திருந்தது. சில கருத்தாக்கங்களை எல்லாம் நாம் வந்து தவறாக புரிந்திருக்கிறோமோ, எப்படி நாட்டுப்புற அல்லது விளிம்பு நிலை மக்கள் சார்பாக நின்று கொண்டு அவர்களுடைய வழக்காறுகளையும் பண்பாட்டையும் நாம் வந்து அணுகுவது சிந்தனைகளை அவர்கள் வைத்துக் கொண்டே வருகிறார். அந்த வகையில் இப்போது அவர் தன்னுடைய உரையை நிகழ்த்த இருக்கிறார். அவரை நான் அன்போடு அழைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாவா ஆராய்ச்சி வட்டத்தின் சார்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்தரங்கில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த பேராசிரியர்
நான் ராமச்சந்திரன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாவா ஆராய்ச்சி வட்டம் எனக்கு புதிது இல்லை. அந்த ஆராய்ச்சி வட்டத்தில் கலந்து கொண்டும் கட்டுரைகள் படித்தும் தான் என்னுடைய ஆய்வுத்திறனை நான் வளர்த்து கொண்டேன் என்று சொல்வதில் எனக்கு தயக்கம் எதுவும் இல்லை. ஆகையினால் இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்த நாவா பேராசிரியர் நாவா ஆராய்ச்சி வட்டம் தொடர்பான அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கின் தொடக்க நிலையில் பேராசிரியர் நா ராமச்சந்திரன் அவர்கள் வரவேற்று பேசினார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. அடுத்த பேராசிரியர் ரா காமராசு அவர்கள் நாவாவினுடைய ஆய்வுகள் பற்றி அவருடைய நம்பிக்கைகள் பற்றி, அதாவது இளைய தலைமுறையின் மீது அவர் கொண்ட நம்பிக்கைகள் பற்றியெல்லாம் எடுத்து சொன்னார். அந்த நிலையில் பேராசிரியர் ரா காமராசு அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்குக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சிறந்த நண்பர் பேராசிரியர் ஸ்டீஃபன் அவர்களுக்கும் என்னை நல்ல முறையில் அறிமுகம் செய்த அந்த பேராசிரியர் அவர்களுக்கு நான் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணையவழி கருத்தரங்கில் ஆங்காங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் அவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புறமலைக்கள்ள நாடுகளில் ஒன்றான திடியன் நாட்டின் பண்பாட்டு வெளி என்ற தலைப்பில் நான் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நான் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய போது கள்ள நாடுகளில் பல நாட்கள் பல மாதங்கள் சுற்றி அவை தொடர்பான அந்த நாடுகள் தொடர்பான தகவல்களை நான் சேகரித்திருக்கிறேன். ஆனாலும் கூட திடீர் நாடு பற்றி ஒரு மிக கவனத்துடன் அது தொடர்பான தகவல்களை நான் சேகரித்தேன். அது தொடக்கத்தில் 1996 அந்த திடிய நாட்டுக்கு என்னுடைய மாணவர்களோடு நான் சென்றேன். அப்போது நாட்டுப்புறவியல் முதுகலை படிப்பு இல்லை, தமிழ்துறை மாணவர்களோடு தான் முதலில் சென்றேன். அதற்கு பிறகு தொடர்ந்து பல முறை சென்றிருக்கிறேன். 2002-2003 நாட்டுப்புறவியல் துறை முதுகலை மாணவர்களோடு நான் அங்கு சென்றிருக்கிறேன். சென்று அவர்களும் அந்த ஊர் தொடர்பான சில தகவல்களை சேகரித்தார்கள். நானும் மீண்டும் மீண்டும் அது தொடர்பான தகவல்களை நான் சேகரித்தேன். ஆனாலும் கூட திடீர் நாடு தொடர்பான அது தொடர்பான தகவல்கள் சேகரிக்க அது தொடர்ந்து பெருகிக்கொண்டே இருக்கின்றன.
தொடர்ந்து விரிவுபட்டு கொண்டே இருக்கின்றன. ஆகையினால் ஒரு நிலையில் இங்கே பேசுவதற்காக நான் சில வரையறைகளை வந்து வைத்துக் கொள்கிறேன். திடிய நாடு என்பது இன்றைய நிலையில் பிரமலை கல்லர்களின் 8 நாடுகளில் ஒன்று என்ற அந்த ஒரு நிலையில் சொல்லி, ஏனென்றால் அது திடியன் நாடு, வாலாந்தூர் நாடு, புத்தூர் நாடு, கருமாத்தூர் நாடு, ஆ கொக்குளம், வேப்பநூத்து, அதே போல தும்மக்குண்டு என்ற இந்த நாடுகள், 8 நாடுகளில் ஆ கொக்குளம் அதுவும் சேர்த்து 8 நாடுகள். ஆக இந்த 8 நாடுகளுள் திடியன் நாடு என்பது ஒரு முதல் நாடு என்ற ஒரு ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் வாலாந்தூர் நாட்டுக்காரர்கள், அதாவது இரண்டாவது நாடு என்று சொல்லப்படுகின்ற வாலாந்தூர் நாட்டுக்காரர்கள் தங்களுடைய நாடுதான் முதல் நாடு என்று சொல்லி, இதன் அடிப்படையில் இன்று வரை எது முதல் நாடு என்பதை தீர்மானிப்பதற்கான வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நான் அதை பற்றியெல்லாம் இப்போது இங்கே பேச விரும்பவில்லை. நான் இங்கே பேச இருப்பது திடிய நாடு பற்றிய, அதனுடைய பண்பாட்டு வெளி பற்றிய செய்திகளை பாண்டிய ஆட்சி காலத்திலிருந்து தொடங்கி நாயக்கர் கால ஆட்சி வரை என்று வரையறுத்து கொண்டு நான் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு பிறகு அது திடிய நாடு பற்றி அல்லது பொதுவாக 8 நாடுகள் பற்றி மிக விரிவாக ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கிறது. அதை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அது செய்ய முடியும். ஏற்கனவே அந்த திடிய நாடு பற்றியும் அல்லது கள்ளர் நாடுகள் பற்றியும் பல்வேறு ஆய்வாளர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். முத்துத்தேவர் என்ற ஒரு பெரியவர், மூவேந்தர் குலத்து தேவமார் சமூக வரலாறு என்று ஒரு நூலை, ஒரு பெரிய நூலை எழுதியிருக்கிறார். இதற்கு அடுத்த நிலையில் இரா வந்தியத்தேவன், சுந்தர வந்தியத்தேவன், 2011 ஆண்டு அவர் புறமலைக்கல்லர் வாழ்வும் வரலாறும் என்ற தலைப்பில் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதற்கு பிறகு பல ஆய்வாளர்கள் சேர்ந்து முகில் நிலவன் என்பவரை தொகுப்பாசிரியராக கொண்டு 2010 குற்றப்பரம்பரை அரசியல் என்ற தலைப்பில் ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு ஜெகநாதன் என்ற வரலாற்று ஆய்வாளர், இப்போது பேராசிரியராக இருக்கிறார், அவர் 2010 காலனிய தமிழகத்தின் கள்ளர் பஞ்சாயத்து அமைப்பு குற்றப்பரம்பரை அரசியல் பெருங்காமநல்லூரை முன்வைத்து என்ற அந்த தலைப்பில் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இதே போல நிறைய, பிரபாகரன் 2010 மறைக்கப்பட்ட அரசியல் குற்றப்பரம்பரை அரசியல் என்ற தலைப்பில், அது எல்லாம் கட்டுரைகளாக 2010 இருக்கக்கூடிய ஒரு அந்த நூலில், முகில் நிலவன் தொகுத்த அந்த நூலில் கட்டுரைகளாக அவை எல்லாம் வெளியே வந்திருக்கின்றன. இது இதோடு சேர்த்து வரலாற்று ஆய்வாளர்கள் சிலரையும் நாம் வந்து குறிப்பிட வேண்டியது இருக்கிறது. இதில் பேராசிரியர் ஏ சுப்ராயலு அவர்களுடைய, அவர்களை முன்னிலைப்படுத்தி 2014 ஆண்டு இடைக்கால தமிழ்நாட்டில் நாடுகளும் ஊர்களும் என்ற தலைப்பில் ஒரு நூலை தமிழக தொல்லியல் கழகம் வெளியிட்டிருக்கிறது. அதே போல பா ஜெயக்குமார் அவர் 2016 ஆண்டு தென் கல்லக நாடு தொன்மையும் சிறப்பும் என்ற தலைப்பில் தமிழ் பல்கலைக்கழக வெளியீடாக அது வெளிவந்திருக்கிறது. இன்னும் அது தொடர்பான சில கல்வெட்டு தொடர்பாகவும் சீதாராம் குருமூர்த்தி போன்றவர்கள், மதுரை மாவட்ட கல்வெட்டுகள் தொகுதி
இரண்டு அது அந்த அந்த அவரும் இந்த கள்ளநாடு தொடர்பாக ஒரு வரலாற்று நிலையில அவர் அந்த கள்ளநாடு பற்றி வரலாற்று நிலையில அறிந்து கொள்வதற்கு தேவையான சில முன்னெடுப்புகளை வந்து செய்திருக்கிறார்கள். அதிலிருந்து அவர்களுடைய ஆய்வுகள் இருந்தும் நாம் சில கருத்துக்களை பெறலாம். ஆக இந்த அடிப்படையில் நான் முதல்ல இந்த திடியன் நாடு என்ற ஒன்றை மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டு நான் வந்து ஆய்வு செய்கிறேன். ஆனால் பொதுவாக கள்ள நாடுகளை பற்றி அதாவது எட்டு நாட்டு கள்ள நாடுகளை பற்றி ஆய்வு செய்யும் போது எந்த ஒரு நாட்டையும் நாம் தனியாக பிரித்து முழுமையாக ஆய்வு செய்ய இயலாது. ஏனென்றால் ஒவ்வொரு நாடும் பிற நாட்டோடு பிற நாட்டினுடைய சமூக அமைப்போடு பிற நாடுகளினுடைய பண்பாட்டு அமைப்போடு பண்பாட்டு நடவடிக்கைகளோடு தெய்வ வழிபாடுகளோடு இப்படி எல்லாம் வந்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். ஆகையினால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த நாட்டை ஆய்வு செய்வது என்பது ஒரு வகையில் அது இயலாத ஒன்று என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் கூட இந்த திடியன் நாடு என்பது ஒரு நிலையில் வரலாற்று நிலையில் பார்க்கும்போது மற்ற நாடுகளை விட கொஞ்சம் வித்தியாசமான நாடு என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதனால்தான் அதை தனியாக அந்த திரிய நாடு பற்றி தனியாக வந்து பேசலாம் என்று நான் முடிவு செய்தேன். ஆக இது தொடர்பாக நிறைய கள்ள நாடுகள் தொடர்பாக வேறு சில லூயிஸ் டூமன் போன்றவர்கள் ஆனந்த் பாண்டியன் போன்றவர்கள் அனந்த் பாண்டியன் வந்து குரூக் ஸ்டாக்ஸ் கல்டிவேட்டிங் வெர்ச்சு இன் சவுத் இந்தியா என்ற ஒரு நூல். லூயிஸ் டூமன் பற்றி தெரியும், தோழர்கள் அனைவருக்கும் தெரியும். சவுத் இந்தியன் சப்காஸ்ட் சோசியல் ஆர்கனைசேஷன் அண்ட் ரிலீஜியன் ஆஃப் தி பிரமலை கல்லர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ்ஸில் வெளிவந்திருக்கிறது. இப்படியாக வந்து பல ஆய்வாளர்கள் த ஸ்டூவர்ட் பிளாக்மேன் த கல்லர் ஏ தமிழ் கிரிமினல் ட்ரைப் ரீகன்சிடர்ட் சவுத் ஆசியன் ஸ்டடீஸில் வெளிவந்த ஒன்று. இப்படியாக பல ஆய்வாளர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இந்த ஆய்வாளருடைய ஆய்வு கருத்துக்களை மையமாக வைத்து கொண்டு ஆய்வு கருத்துக்களை பயன்படுத்தி தான் நான் திடியன் பற்றிய என்னுடைய கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். முனைவர் ப ஜெயக்குமார் என்னுடைய ஆய்வு நூலான தென் கல்லக நாடு என்ற ஆய்வு நூல் திடியன் பற்றிய வரலாற்று பயணத்திற்கு வெளிச்சம் காட்டுகிறது என்று நான் நினைக்கிறேன். திடியன் என்ற ஊர் வந்து ஒரு தென் கல்லக நாட்டின் ஒரு பகுதியாக இருந்தது என்கிறார் ப விஜயகுமார். இது தொடர்பாக வேதாச்சலம் அவர்களும் சந்திரமூர்த்தி அவர்களும் சேர்ந்து எழுதின பராக்கிரபாண்டியபுரம் என்ற நூலிலும் பல கருத்துக்கள் காணப்படுகின்றன. கல்லகம் தென்கலகம் என்ற ஒன்றில கல்லகம் என்ற சொல் அது சங்க பாடல்களில் காணப்படுகிறது. அது மலையகம் அல்லது மலைகளுக்கு இடையிலான என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளதை நாம் பார்க்கலாம். இது சங்க இலக்கிய பொருட்களஞ்ச பகுதி ரெண்டு என்பதை பயன்படுத்தி மிக எளிதாக இந்த கல்லகம் என்ற அந்த சொல் எந்தெந்த சங்க பாடல்கள்ல பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நாம தெரிந்து கொள்ள முடியும். புறநானூறு அதுல 200வது பாடல், பதிற்றுப்பத்து 9வது பாடல், மதுரை காஞ்சி 287, அகநானூறு 202, நற்றினை 122, ஐங்கூர் 100, 273 என்று 79 என்று பல பாடல்கள்ல இந்த கல்லகம் என்பதை பற்றி நிறைய கருத்துக்கள் வந்து பதிவாகியிருக்கின்றன. குறிப்பாக கல் என்றாலே அது மலை என்ற அர்த்தத்தை தான் கொடுக்கும். அது தொடர்பாகவும் நிறைய பதிவுகள் அந்த சங்க இலக்கிய பொருட்களஞ்சியத்தில் இருக்கின்றன. அதை வைத்துக்கொண்டு நான் சங்க பாடல்களுக்குள் அந்த சங்க
பாடல் அந்த பணுவலை எடுத்து அதை பார்த்து அதிலிருந்து சில அந்த பாடல்களை நான் வந்து மேற்கோள் காட்டி விளக்குவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். அதில் குறிப்பாக 500 என்ற பாடலை மட்டும் இங்கே வந்து எடுத்துக்கொள்கிறேன். என்றால் எல்லா பாடல்களையும் சொல்வதற்கு நேரம் இல்லை. 500 பாடல் கல் இவர் இச்சி புல்லுவன ஏறி குழவி மேய்ந்த மந்தி துணையொடு வரைவிசை உகழும் நாட நீவரின் கல்லகத்தது எம் ஊரே அம்பச்சேரி அலர் ஆங்கட்டே என்ற அந்த ஒரு பாடலில் கல்லகத்து எம் ஊரே என்ற ஒரு வரி இருப்பதை பார்க்க முடியும். தலைவியை பார்க்க வேண்டும் என்று தோழியிடம் தலைவன் கேட்கிறான். அது இரவுக்குறி, இரவு நேரத்தில் சந்திக்க வேண்டும் என்று கேட்கிறான். அப்போது தோழி தலைவனுக்கு கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. நீ இரவு நேரத்தில் வரும்போது அது ஒரு மலையகத்து மலைகளின் இடையே தலைவியுடைய ஊர் அமைந்திருக்கிறது. ஆகையினால் இரவு நேரத்தில் நீ வருவது என்பது அவ்வளவு நல்லது இல்லை என்றும், அப்படியே நீ வந்தாலும் அந்த ஊர் அலர்தூற்றும் என்றும், ஆகையினால் நீ விரைவில் தலைவியை திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய் என்ற அந்த பொருளில் இந்த பாடல் இருக்கிறது. இங்கே கல்லகம் என்பதுதான் முக்கியமானது. இந்த கல்லகம் என்பது அதை பற்றி நிறைய ஆய்வாளர்கள் கருத்து கூறியிருக்கிறார்கள். கல்லகம் என்பது எதை குறிக்கிறது, வரலாற்று நிலையில் எதை குறிக்கிறது என்பதெல்லாம் ஆய்வாளர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். உபயதுரசாமி அவர்கள் கல்லகம் என்பது பாண்டி நாட்டு தென்காசி பகுதியில் இருந்த கல்லக நாடு என்ற பகுதியை குறிக்கும் என குறிப்பிடுகிறார். இதை பா ஜெயக்குமார் சுட்டிக்காட்டுகிறார். அதே போல இதே கருத்தை, அதாவது இந்திய ஆட்சி பணியில் இருந்த சிறந்த ஒரு ஆய்வாளர் ஆர் திருமலை அவர்கள் இதே கருத்தை, அதாவது தென்காசி மற்றும் சங்கரன் கோவில் பகுதிகளை கல்லகம் என்ற கல்லக நாடாக கொள்ளலாம் என்று அவர் வந்து குறிப்பிடுகிறார். அவருடைய நல்ல ஒரு நூல் தி பாண்டியன் டவுன்ஷிப் தேர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஃபங்க்ஷனிங் என்ற அந்த தலைப்பில் ஒரு ஆய்வு திட்டத்தின் கீழே அவர் மேற்கொண்டு 2 தொகுதிகளாக வெளியிட்டுள்ள அந்த நூலில் இந்த இதை பார்க்கலாம். 2வது தொகுதியில் இதை பார்க்கலாம். ஆக அவர் சொல்றது என்னன்னா, ராசராச பாண்டி நாட்டு முடிகொண்ட சோழ வளநாட்டு கல்லக நாடு என்ற அந்த அது இந்த சங்கரன் கோவில் தென்காசி பகுதிகளைத்தான் குறிக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆக சங்க பாடல்கள்ல மட்டுமல்லாமல் கல்வெட்டுகளிலும் கல்லகம் கல்லக நாடு என்ற சொற்கள் காணப்படுவதை நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இங்க கவனத்தில் கொள்ள வேண்டியது தென் கல்லக நாடு என்பதாகும். இது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் ஆனையூர். இந்த ஆனையூருக்கு பழைய பெயர் திருக்குறும்புள்ளூர் என்ற பெயர். நிறைய வந்து பெயர்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கின்றன அரசர்களுடைய அந்த தலையீட்டினால் ஊர் பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த திருக்குறும்புள்ளூர் என்ற இந்த ஆனையூர் இல்லை ஐராவதேஸ்வரர் கோவில், இந்த ஐராவதேஸ்வரர் கோவில் கூட அக்னீஸ்வரர் கோவில் என்று இருந்தது, பிறகு ஐராவதேஸ்வரர் கோவில் என்று மாற்றப்பட்டது. இந்த ஐராவதேஸ்வரர் கோவில் கருவறை நிலையில் இரு புறங்களிலும் காணப்படும் வீரபாண்டியன் என்பவன் சோழனை வெற்றி கொண்டனால சோழன் தலை கொண்ட என்று பட்டத்தை சூட்டி கொண்டவன். அந்த வீரபாண்டியனின் 10வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதை அதையும் பா. விஜயகுமார் சுட்டிக்காட்டுகிறார். ஆக
பொதுவாக கீழச்சேரி என ஒன்று இருந்தால் மேலச்சேரி என ஒன்று இருக்கும். ஆனால் இந்த தென் கல்லக நாடு என்ற ஒன்று இருக்கிறது, ஆனால் வட கல்லக நாடு என்ற ஒன்று இருப்பதாக எந்த ஆய்விலையும் அவர் குறிப்பிட எந்த ஆய்விலையும் எந்த கல்வெட்டிலையும் காணவில்லை, அது கிடைக்கவில்லை. ஆக இதனால் தென் கல்லக நாடு என்பதில் உள்ள தென் என்பது தெற்கு என்ற திசையை குறிக்கவில்லை என்பதை தெரிந்து கொள்கிறோம். அப்படியானால் அது தென் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அவர் பா விஜயகுமார் ஆய்வாளர் முனைவர் பா விஜயகுமார் குறிப்பிடுகிறார், அது தென்னவர் அல்லது பாண்டியர் என்ற பொருளை குறிக்கிறது என்று குறிப்பிடுகிறார். ஆக இந்த ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு தென் கல்லக நாடு என்பது பாண்டிய நாட்டின் தலைநகரான மதுரையின் மேற்கு பகுதியில் மலைகளுக்கு இடையில் அல்லது மலைகள் சூழ அல்லது மலைகளை அரணாக கொண்டு அமைந்திருக்கும் நிலப்பரப்புகளையும் ஊர்களையும் குறிக்கும் என நாம ஒரு முடிவுக்கு வரலாம், உறுதியாக சொல்லலாம். இந்த தென் கழக நாடு என்பதே பிற்காலத்தில் மருவி கள்ளர் நாடு என வழங்கியிருக்கலாம். மேலும் மதுரையின் மேற்கு பகுதிகளில் கிடைக்கின்ற கல்வெட்டு குழல் ஒன்றில் தென் கல்லக நாடு என்பது தென் கல்ல நாடு என்றும் குறிப்பிடப்பட்டிருப்பதால் கல்லக கல்ல என்ற சொற்களை கள்ள நாடு என்ற புரிதலில் இன்று பயன்படுத்த தொடங்கியிருக்கலாம் என்று முனைவர் பா விஜயகுமார் குறிப்பிடுகிறார். அவருடைய நூலிலிருந்து நிறைய கருத்துக்களை நான் எடுத்திருக்கிறேன். மேலும் 14-16 நூற்றாண்டை சேர்ந்த பாண்டி நாட்டு கல்வெட்டுகள் சிலவற்றில் தென் கல்லக நாடு என்பது புறமலை கல்லக நாடு என்றும் பிறமலை பற்று என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளதை பேராசிரியர் விஜய் வேணுகோபால் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆக தென்கலக நாடு என்பது புறமலை கழக நாடு என்றும் பிறமலை பற்று என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கொங்கு நாட்டு பகுதியில் உள்ள கரூருக்கு அருகில் உள்ள பட்டுக்காளாம்பட்டி என்ற இடத்தில் கிடைத்துள்ள முதலாம் ராஜராஜனின் 25 ஆட்சி ஆண்டு கல்வெட்டில் தொகுதி 20-26 அதில் பெருந்தாத்து பஞ்சவன் பிரம்மாதிராயர் தகடூர் நாடு ஜீவிதமான நிற்க புறமலை நாட்டு அரியூர் என குறிப்பிடப்பட்டிருப்பதையும் அவர் பா விஜயகுமார் சுட்டிக்காட்டியுள்ளார். அப்ப இவை எல்லாவற்றையும் இங்கு தொகுத்து நம்ம பார்க்கலாம். தென் கல்லக நாடு, தென் கல்ல நாடு, புறமலை கல்லக நாடு, புறமலை நாடு, புறமலை பற்று ஆகிய மொழி பயன்பாடுகள் அனைத்தும் மலைகளை அரணாக கொண்ட புவிப்பரப்பு என்ற அர்த்தத்தையே உணர்த்துகிறது. புற என்பதற்கு பாதுகாப்பு அல்லது அரண் ஆகிய பொருண்மைகள் இருப்பதை நாம் சில பேரகராதி மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இது தொடர்பாக பின்பகுதியில் காணலாம். இத்தகைய தென் கழக நாடு அல்லது புறமலை நாட்டில் இடைக்கால பாண்டியர் ஆட்சி காலத்தில் 1070-1300 அந்த காலகட்டங்களில் கல்வெட்டுகளில் கள்ளர் சமூகத்தினர் பற்றிய தகவல்கள் கிடைக்கவில்லை என்பது இங்க குறிப்பிடத்தக்க ஒன்று. அதாவது பாண்டியர் ஆட்சி காலத்தில் அந்த ஆட்சி காலத்தில் பதிப்பிக்கப்பட்ட கல்வெட்டுகளில் கள்ளர் சமூகத்தினர் பற்றிய தகவல்கள் கிடைக்கவில்லை. இக்காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் அதாவது இடைக்கால பாண்டியர் காலகட்டத்தில் என்று நம்ம எடுத்துக்கொண்டோமானால் இந்த தென்கழக நாட்டில் பிராமணர் அல்லது பார்ப்பனர் கைக்கோளர் இடைய தட்டார் செட்டி முதலி சில உழுகுடிகள் என பிற சமூகத்தினர் வாழ்ந்தார்கள்
என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் கன்னட சமூகத்தினர் பற்றிய தகவல்கள் கிடைக்கவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தகுந்த ஒன்று. அப்போ இதிலிருந்து என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், தென் கழக நாடு அதாவது இடைக்கால பாண்டியர் காலம் வரையில் தென் கழக நாட்டில் கள்ளர் சமூகத்தினர் இங்கே வாழவில்லை, அதாவது இங்கே 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 வந்து குடியேறவில்லை, குடியிருக்கவில்லை என்று என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ நாயக்கர் காலத்தில், நாயக்கர் காலத்தில் தான் குறிப்பாக திருமலை நாயக்கர் காலத்தில் அவர்களுடைய ஆவணங்களில் தேவர் கள்ளர் என்ற பெயர்கள் காணப்படுகின்றன. அப்போ கிபி 18-19 நூற்றாண்டு கல்வெட்டுகள் திடியனூரில் உள்ள கைலாசநாதர் கோவிலில் காணப்படுகின்றன என்றும், இவற்றில்தான் பெயர்களோடு தேவர் என்ற பின்னொட்டு காணப்படுவதாகவும் கல்வெட்டு ஆய்வாளர் சீதாராம் குருமூர்த்தி குறிப்பிடுகிறார். அப்போ புறமலை கள்ளர் என குறிப்பிடப்படுகிறவர்கள் பிரான்மலை அல்லது பரம்புமலை பகுதிகளிலிருந்து வந்தவர்கள் இல்லை என்பதை ஆதாரங்களுடன் மிக விரிவாக விளக்கியிருக்கிறார் புறமலைக்கல்லர் வாழ்வும் வரலாறும் என்ற நூலினுடைய ஆசிரியர் இரா சுந்தரவந்திய தேவன். ஆக பிரமலை கள்ளர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மதுரையின் கிழக்கு பகுதிகளிலிருந்து பல்வேறு காரணங்களால் இடம்பெயர்ந்து வந்து மேற்கு பகுதிகளில் குடியேறினர். தனக்கு கிடைத்த ஆதாரங்களின் வழி வந்தியத்தேவன் அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். விஜயநகர காலத்திற்கு சற்று முன்பு இத்தகைய புலப்பெயர்ச்சி நடந்திருக்கலாம் என்று தெரிகிறது. ஆனால் இவர் கள்ளர் சமூகத்திற்கு முன்னொட்டாக பயன்படுத்தும் பிரமலை, பிற ரா வந்து வல்லினம் ரா, பிரமலை என்பதற்கு சரியான விளக்கம் தரவில்லை என்பது என்னுடைய கருத்து. மதுரை கிழக்கு பகுதிகளில் அம்பலம் என்ற பட்டத்தோடு வாழ்கின்ற கள்ளர்கள் நாட்டுக்கள்ளர்கள் என்றும் நாட்டார் என்றும் அழைக்கப்படுவதாகவும் அப்படித்தான் அழைக்கப்படுகிறார்கள். நாட்டு பகுதிகளிலிருந்து மதுரையின் கிழக்கு பகுதி அதான் நாட்டுப்பகுதி, நாட்டுப்பகுதியிலிருந்து நீங்கி மலை சார்ந்த பகுதிகளில் வாழ்ந்ததால் தங்களை பிரமலை கள்ளர் என அழைத்துக் கொள்வதாகவும் அவர் வந்தியத்தேவன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இந்த விளக்கம் வந்து சரியானதாக இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை அவருக்கு வரலாற்று தகவல்கள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆகையினால் நாம் அது தொடர்பான சில கருத்துக்களை வந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. தென் கழக நாடு அல்லது புறமலை நாடு, புறமலை நாடுங்கிறது இடைநரா புறை புற புற புறமலை நாடு என கல்வெட்டுகளில் குறிப்பிட்டுள்ளதை கவனத்தில் கொண்டு பார்க்கும்போது, மலைகளால் சூழப்பட்ட பகுதிகளில் மலைகளின் பாதுகாப்பை பெற்ற பகுதிகளில் வாழ்ந்ததால் புறமலை கள்ளர்கள் என்ற காரணப் பெயரை பெற்றார்கள் என்பதை அது அறிய முடிகிறது. அப்போ புறமலை கள்ளர் தங்களை எட்டு நாட்டு கள்ளர் எனவும் குறிப்பிடுகின்றனர். இவர்கள் தங்களுடைய பண்பாட்டு அடையாளங்களை கட்டமைப்பதற்காக எட்டு நாடுகளாகவும் 24 உப கிராமங்களாகவும் வகைப்படுத்தி கொண்டார்கள். இது குறித்து வந்து கொஞ்சம் பின்னால் விரிவாக பார்க்கலாம். நான் ஏற்கனவே இந்த நாடு பற்றிய சில கருத்துக்களை என்னுடைய ஆய்வில், அந்த புறமலைக்கல்ல நாடு பற்றிய என்னுடைய ஆய்வில் விளிமுன்னிலை கலையாளர்கள் என்ற தலைப்பில் வெளியான அந்த ஆய்வில் நான் கூறியிருக்கிறேன். நாடு என்பதை பாண்டியர்களும் சோழர்களும் வெறுமனே ஒரு வருவாய்க்கான ஒரு பிரிவாகத்தான் கருதினார்கள். அவர்கள் வந்து மண்டலம்,
கூற்றம், வளநாடு, நாடு என வந்து வகைப்படுத்தி அதன் அடிப்படையில் தங்களுடைய வருவாய்களை வந்து பெருக்கிக் கொண்டார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆக வரலாற்று ஆய்வாளர்கள் அனைவருமே நாடு என்பதை இப்படியாக ஒரு நிர்வாக பிரிவாகத்தான் அதை பார்த்தார்கள். ஆனால் நாடு என்பது வெறும் நிர்வாக பிரிவாக மட்டும் அல்லது வருவாயை பெறுவதற்கான பெறுவதற்காக ஒரு ஒரு எளிதாக அந்த வருவாயை திரட்டுவதற்காக வந்து அமைத்து கொண்ட ஒரு அமைப்பு என்று மட்டும் நம்ம புரிந்து கொள்ள முடியாது. நாடு என்பது ஒரு வகையில் அது ஒரு பண்பாட்டு வெளியாகவும் செயல்படுகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அந்த அடிப்படையில் நான் அந்த சில என்னுடைய கட்டுரையில் அந்த பொதுவாக நாடு என்பது ஒரு வகையில் அது ஆண்களுடைய பண்பாட்டு வெளி என்று தான் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த பெருமலைக்கல்லர் நாடுகள் எல்லாமே ஒரு வகையில் ஆண்களின் பண்பாட்டு வழிகளாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை வந்து ஒரு விரிவான கட்டுரையின் மூலமாக நான் என்னுடைய கருத்துக்களை வந்து முன்வைத்திருக்கிறேன். அந்த அந்த ஒரு நிலையில் நான் இங்கே வந்து திடிய நாடு என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அதுவும் ஒரு வகையில் ஆண்களின் அதாவது கள்ளர் சமூகத்தை சார்ந்த ஆண்களின் பண்பாட்டு வெளி அல்லது ஆண்களின் அதிகாரம் நிறைந்த பண்பாட்டு வெளி என்று நாம் வந்து சொல்லலாம் என்று தான் நினைக்கிறேன். இப்போ நான் அது தொடர்பாக எல்லா கள்ளர் நாடுகள் எல்லாவற்றையும் பற்றி கொஞ்சம் விரிவாக பேச வேண்டும். ஆகையினால் இப்போது அது தொடர்பாக நான் வந்து அந்த எல்லா நாடுகளுடைய பண்பாட்டு வெளிகளையும் தொகுத்து நான் என்னுடைய கருத்துக்களை இப்போ இங்கே கூற இயலாது. அது கொஞ்சம் அது விரிவான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புவது எட்டு நாடுகளுள் ஒன்றான திடியன் நாட்டை பற்றி மட்டும்தான். திடியன், வாலாந்தூர், புத்தூர், கருமாத்தூர், பாப்பாப்பட்டி, கொக்குளம், வேப்பனூத்து, தும்மக்குண்டு என்று எட்டு நாடுகள் இருந்தாலும் கூட இங்கே திடியன் என்பதை பற்றி தான். அதுவும் ஒரு வகையில் திடியன் நாடு என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய அண்மைக்கால வரலாறை பற்றியோ அல்லது நாயக்கர் காலத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்றை பற்றியோ நான் வந்து இங்கே பேச போவது இல்லை, பேசுவதற்கு வாய்ப்பும் இல்லை. ஏனென்றால் நேரம் அது பெரிய ஒரு ஒரு தலைப்பு, நிறைய தகவல்களை உள்ளடக்கிய நிறைய ஆய்வுகளை வேண்டுகின்ற ஒரு ஆய்வு என்பதனால அதை நான் இங்கே வந்து முன்வைக்க விரும்பவில்லை. அப்போ திடியன் என்ற ஊர் வந்து ஒரு வகையில் அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். அதனால் அது ஒரு மிக பழமையானது என்று சொல்லலாம். பாண்டி நாட்டு பகுதியில் அந்த பாண்டிய நாட்டை பல கூட்டங்களாக வகைப்படுத்த பிரித்திருக்கிறார்கள், பிரித்து ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதில் பாகனூர் கூற்றம், முத்தூற்று கூற்றம், ஒல்லையூர் கூற்றம், மிழலை கூற்றம் என இந்த இவ்வாறு கூற்றங்களாக பிரித்து அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். சில வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த பிரிவு சங்ககாலம் முதல் இருந்தது என்றும் இது நிர்வாக பிரிவுகளாக இருந்தது என்றும் குறிப்பிடுகின்றனர். இந்த நான்கு கூற்றங்களுள்ள பாகனூர் கூற்றத்தை சேர்ந்த ஊர் தான் திடியன். அப்போ இந்த திடியன் ஒரு வித்தியாசமான நாடு என்று நான் கருதுவதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. இப்போ பொதுவாக வந்து அந்த தென் கலக நாடு என்று எடுத்துக்கொண்டால் அந்த பாண்டிய நாட்டை எந்த மன்னர் ஆட்சி செய்கிறாரோ அவர் வந்து தம் விருப்பப்படி என்ன செய்வார், ஊரின் பெயரை வந்து மாற்றுவார். இது வந்து அவருடைய ஒரு அதிகார அரசியலாக கருதத்தக்க ஒன்று தான். இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம ஒன்று பார்க்கலாம். கிபி 966 ராசசிம்மனின் மகன் வீரபாண்டியன் பராந்தக சோழனிடமிருந்து
பாண்டிய நாட்டை கைப்பற்றி தன்னை சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் என்றும் சோழாந்தகன் என்றும் வந்து அழைத்து கொண்டார். அந்த ஒரு பட்டம் சூட்டி அழைத்து கொண்டார். இது அவரவர் அந்தந்த அரசர்களே அவர்களுக்கு பட்டம் சூட்டிக் கொள்வார்கள். ஆக இந்த சோழாந்தக வைகை ஆற்றினுடைய தென்கரை பகுதியில் உள்ள சில கிராமங்களை சோழாந்தக அந்த சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் அவன் வந்து வைகை ஆற்றின் தென்கரை பகுதியில் உள்ள சில கிராமங்களை பார்ப்பனர்களுக்கு தானமாக கொடுத்து அவ எல்லாவற்றையும் உள்ளடக்கி சோழாந்தக சதுர்வேதி மங்கலம் என பெயரிட்டான். இன்னைக்கு உள்ள சோழவந்தான் அது வந்து அதனுடைய அதுக்கான காரணம் இந்த சோழவந்தான் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் இது சோழவந்தான் இல்லை சோழாந்தக சதுர்வேதி மங்கலம் இதுதான் வந்து சோழவந்தான் என்று மருவி வழங்குகிறது. அப்போ இந்த சோழன் தலை கொண்ட இந்த வீரபாண்டியனை கிபி 962 முதலாம் ராசராசனின் தந்தை சுந்தர சோழன் போர்ல தோற்கடித்து தன்னை மதுரை கொண்ட ராசகேசரி என அழைத்து கொண்டான். அதுக்கடுத்தது இவனுடைய மூத்த மகன் ஆதித்த கரிகாலன் தன்னை வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி என அழைத்து கொண்டான். அதன்பின் முதலாம் ராசராசன் பதவிக்கு வந்தான். அவன் சோழாந்தக சதுர்வேதி மங்கலத்தை சனநாத சதுர்வேதி மங்கலம் என மாற்றினான். இந்த தகவல்கள் எல்லாமே கல்வெட்டு தொல்லியல் ஆய்வறிஞர் வேதாச்சலம் மற்றும் சந்திரமூர்த்தி ஆகிய சேர்ந்து எழுதி வெளியிட்டுள்ள பராக்கிரம பாண்டியபுரம் என்ற அந்த நூலிலிருந்து எடுத்த தகவல். இப்படியான பெயர் மாற்றத்திற்கு உட்படாத பழமையான ஊராக அந்த திடியன் இன்றும் விளங்குகிறது. அதனால தான் நான் திடியன் என்பது மற்ற எட்டு நாடுகளிலிருந்து கள்ளர்களுடைய எட்டு நாடுகளிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமான நாடு என்று நான் நினைக்கிறேன். அப்போ இந்த திடியன் என்ற பெயர் வந்து எப்போ சூட்டப்பட்டது இதை வந்து நம்ம உறுதியாக கூற இயலவில்லை. வரலாற்று காலத்திற்கு முன்பே இம்மலை முக்கியமான பண்பாட்டு வழியாக இயங்கியது என்பதற்கு தொல்லியல் ஆதாரங்கள் இருக்கின்றன. அப்போ வரலாற்று காலத்திற்கு முன்பே திடியன் என்ற பெயர் இருந்ததா இல்லையா என்பதை அறிய முடியவில்லை. ஆனால் இது பின்னால இது தொடர்பான சில கருத்துக்களை நான் சொல்ல இருக்கிறேன். அதை வைத்துக் கொண்டு அந்த திடியன் தொடர்பான அந்த பெயருக்கான காரணத்தை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பு நாம வந்து இந்த திடியன் நாட்டினுடைய பழமை அதை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். பேராசிரியர் கே வி ராமன் திடியன் பகுதிகளில் தொல்லியல் ஆய்வுகளை மேற்கொண்டு பல இடங்களில் திடியன் மற்றும் தெப்பத்துப்பட்டி ஆகிய இடங்களில் குவார்ட்ஸ் ஷர்ட் கால்சிடோனி போன்ற அந்த கற்களை ஒரு மதிப்பு மிகுந்த மூலக்கற்களை கண்டறிந்துள்ளார். இது பற்றி தன்னுடைய ஆய்வு கட்டுரையான டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன் ஆஃப் கல்ச்சுரல் டைப்ஸ் இன் தி ப்ரீ அண்ட் புரோட்டோ ஹிஸ்டாரிக் டைம்ஸ் ஆஃப் மதுரை ரீஜியன் என்று ஒரு அந்த ஆய்வில் 1970 வெளிவந்த அந்த ஆய்வில் அவர் விரிவாக விளக்கியிருக்கிறார். அப்போ இந்த கற்களை எல்லாம் அரிய வகை இந்த கற்களை எல்லாம் இந்த கற்களை வைத்துக் கொண்டு அந்த காலத்தில் அதாவது திடியன் பகுதியில் குறிப்பாக திடியன் மலை அடிவார பகுதிகளில் நுண்கற்கருவிகளை தயாரித்து ஒரு தொழில்கூட மையமாக வந்து ஆக்கியிருக்கிறார்கள். அதாவது திடியன் இப்போது திடியன் நாடு என்று அழைக்கக்கூடிய அந்த திடியன் ஊர் பகுதிகளில் அங்க ஒரு மலை இருக்கிறது. அந்த மலை திடியன் மலை என்று நாம் அழைத்துக் கொள்ளலாம். ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் திடியன் மலை என்று சொல்கிறார்கள். இப்போது அந்த மலையை மக்கள் ராமர் மலை என்று அழைக்கிறார்கள். சிலர் தங்கமலை என்று அழைக்கிறார்கள். இந்த மலை தொடர்பான பல்வேறு தொன்ம புனைவுகளிலும் இப்போது
வழக்கில் இருக்கின்றன. அது ரொம்ப ஒரு சிறப்பாக கவனத்தில் கொண்டு ஆய்வு செய்யக்கூடிய ஒன்று. ஆனால் அதை இப்போது நாம் வந்து அந்த அதற்குள்ளே நுழைய வேண்டியதில்லை. ஏனென்றால் அது அதை வேற வேற தகவலோடு தொடர்புபடுத்தி ஆய்வு செய்ய வேண்டும், சடங்குகளோடு தொடர்புபடுத்தி ஆய்வு செய்ய வேண்டும். ஆகியனால நான் அதை இங்கோ இங்கே குறிப்பிடவில்லை. ஆனால் திரியன் மலை என்ற ஒன்று இப்போது இப்படி ராமர் மலை என்றும் தங்கமலை என்றும் இது அழைக்கப்படுவதை வந்து நம்ம அதை குறிப்பிட விரும்புகிறேன். அதில் நிறையா ராமர் மலை என்று ஏன் வந்தது என்பதற்கெல்லாம் வந்து மக்கள் சில தொன்ம புனைவுகளை வந்து நிகழ்த்துகிறார். அதில் வந்து சீதையை தேடி ராமன் இலங்கைக்கு போகும் வழியில் இந்த மலையில் வந்து நான் தங்கினார் என்றெல்லாம் அந்த தொன்ம புனைவுகள் வழக்கில் இருக்கின்றன. அதே போல் முருகன் அந்த மலையில் முதல்ல முருகன் இருந்ததாகவும் பின்னால் ஏதோ ஒரு நிலையில் கோபித்து கொண்டு அவன் திருப்பரங்குன்ற மலைக்கு சென்று விட்டான் என்றும் கூட சில தொன்ம புனைவுகள் இருக்கின்றன. ஆகையினால அது ஏன் அப்படி வந்தது என்ன, அதற்கு காரணங்கள் என்ன, அதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது, அது தொடர்பாக இப்போது என்னென்ன மாதிரியான சடங்கு நடைமுறைகள் இருக்கின்றன, இதையெல்லாம் வந்து கொஞ்சம் விரிவாக ஆய்வு செய்ய வேண்டும். நான் இங்கே வந்து நம்ம இந்த திடீர் நாட்டில் மேற்கொண்ட அதாவது தொல்லியல் ஆய்வாளர்கள் மேற்கொண்ட அந்த ஆய்வுகளை பற்றி முதல்ல சொல்லி அதன் மூலமாக திடீரனுடைய அந்த பழமை என்பதையும் திடீர் நாட்டுடைய அந்த அந்த பண்பாட்டு வெளியினுடைய தன்மையையும் புரிந்து கொள்ள நம்ம முயற்சி செய்யலாம். பேராசிரியர் கே வி ராமன் அவர்களின் ஆய்வோடு பேராசிரியர் வி செல்வகுமார் அவர் வந்து ஒரு அவர் போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச் புனே யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்கிறார். அப்போ வந்து ஒரு நீண்ட ஆய்வை அவர் வந்து மேற்கொண்டார். அந்த ஆய்வுடைய தலைப்பு ஹண்டிங் கேதரர், ஹண்டிங் கேதரர் அடாப்டேஷன்ஸ் இன் மதுரை ரீஜியன் தமிழ்நாடு இந்தியா ஃப்ரம் 10,000 பிபி டு 500 ஏடி. இந்த 2002 அதை வெளியிட்டிருக்கிறார். அப்போ இந்த ஆய்வு மூலமாகவும் கற்கால மற்றும் உலோகால திடீரென் பகுதியில் ஆய்வு செய்யப்பட்டாலும் அதுக்கு கொஞ்சம் தூரத்தில் உள்ள ஒரே ஒரு தோசை அதிகார பொருட்களையும் ஆய்வு செய்து அவற்றில் கிடைத்த பண்பாட்டு பொருட்களை பற்றி கருத்து வைக்கிறார். அப்போ இத்தகைய ஆய்வுகளில் இருந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலேயே திடீரெனும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளும் குறிப்பாக மலை அடிவார பகுதிகளும் முக்கியமான பழமையான பண்பாட்டு வழிகளாக இயங்கின என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. வரலாற்று காலத்திற்கு முன்னே வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலேயே திடீரெனும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளும் வந்து பழமையான பண்பாட்டு வழிகளாக இயங்கின என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. ஏன் என்று சொன்னால் அந்த மலை திடீரென் மலை என்பதை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் அந்த மலையிலிருந்து மூலப்பொருட்களை எடுத்து தான் நிறைய நுண் கல் கருவிகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆக அந்த அது அப்போ வந்து திடீரென் மலை என்பதே ஒரு மிக வந்து தீவிரமாக இயங்கி வந்த ஒரு பண்பாட்டு வெளி என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ வரலாற்றுக்கு முற்பட்ட மக்களின் இந்த இதுல இருந்து நம்ம வந்து அந்த அந்த திடீரென் பகுதியில் வாழ்ந்த மக்களுடைய தொழில்நுட்ப பண்பாட்டையும் பொருள்சார் பண்பாட்டையும் வந்து நுண் கற்கருவிகளுடைய வடிவம் தன்மை வேட்டை தொழிலுக்கும் பிற வேலைகளுக்கும் பயன்படும் முறை இந்த நுண்கருவிகள் பயன்படும் முறை இவற்றையெல்லாம் ஓரளவுக்கு நம்ம வந்து அனுமானித்து புரிந்து கொள்ள முடியும். பெரும்பாலும் மாண்டவியல் ஆய்வுகளில் நாட்டுப்புறவியல் ஆய்வுகளிலும் தான் கிடைக்கக்கூடிய சில தகவல்களை அடிப்படையாக வைத்து கொண்டு ஒரு அதன் அடிப்படையில் அனுமானித்து ஒரு சில விரிவான ஒரு ஒரு கருத்துக்கு நம்ம கருத்து கட்டமைப்பை நம்ம உருவாக்கலாம். அந்த நாட்டுப்புறவியல் ஆய்வுகளும்
மாண்டவியல் ஆய்வாளர்களும் அப்படித்தான் உருவாக்குகிறார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த திரியன் மலை என்பது இப்போது ராமர் மலை என்று வழங்கப்படக்கூடிய இந்த மலை வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலேயே ஒரு தீவிரமான பண்பாட்டு வெளியாக வந்து அது இயங்கியது என்பதை நாம புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போது அது இன்னும் வந்து ஒரு சிறந்த என்று சொன்னால் ஒரு மக்கள் வந்து தங்களுடைய சடங்குகளை செய்கின்ற ஒரு பண்பாட்டு வழியாக சடங்குகளுக்கான ஒரு பண்பாட்டு வழியாக அது இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது இன்றைய காலகட்டத்தில் இந்த மலை எப்படிப்பட்டது, இந்த மலை எப்படி ஒரு பண்பாட்டு வழியாக பண்பாட்டு அடையாளமாக அது விளங்குகிறது என்பதை நாம கொஞ்சம் விரிவாக அதை விளக்க வேண்டும். அதனால போற போக்குல அதை பற்றி சும்மா அதை புரிந்து கொள்வதற்காக அங்கங்கே சில கருத்துக்களை நான் சொல்லி செல்கிறேன். அப்போ திரியன் என்பது இப்படி நுண் கற்கருவிகள் அந்த திரியன் மலை அடிவாரம் அந்த பகுதி சுற்றியுள்ள பகுதி எல்லாவற்றிலுமே நுண் கற்கருவிகள் வந்து உற்பத்தி செய்யப்பட்டன, ஒரு தொழிற்சாலையாக அது இயங்கியது என்று இந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுவதில் இருந்து திரியன் என்பது ஒரு மிக பழைய ஒரு பகுதி, அது இப்போது அது திரியன் நாடு என்று வழங்குகிறது. முன்னால் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல திரியன் என்பது அந்த 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 சொல்லே அதற்கு பெயராக இருந்ததா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு தீவிரமான பண்பாட்டு வழியாக அது இயங்கியது என்பதை மட்டும் நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ திரியன் மலை வந்து அடிவார பகுதியில், ஏன்னா இந்த கல்கருவிகள் மட்டுமல்ல அதுக்கு அடுத்துக்கு அந்த நுண்கற்கால கருவி அந்த காலகட்டத்தை கொஞ்சம் கடந்து அங்க வந்து ஒரு பெருங்கற்காலம் அல்லது புதிய கற்காலம் என்றெல்லாம் அங்க இல்லை என்று சொல்கிறார்கள் தொல்லியல் ஆய்வாளர்கள். திரியன்ல இரும்பு கால பண்பாடு இருந்தது என்பதற்கான ஆதாரங்களை அகழாய்வுல கண்டறிந்து வெளியிட்டிருக்கிறார்கள் தொல்லியல் ஆய்வாளர்கள். அப்போ திரியன்ல நுண்கற்கருவிகள் உற்பத்தி செய்யப்பட்டன, இரும்பு காலமும் இரும்பு கருவிகளும் இரும்பு பண்டங்களும் வந்து உற்பத்தி செய்யப்பட்டன என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இது ஒரு ஒரு வகையில அங்க கிடைக்கக்கூடிய சில கலங்கள் அது வந்து இந்த இரும்பினால் உருவாக்கப்பட்ட அந்த கலங்களுடைய பகுதிகள் சில்லுகள் அங்க கிடைத்திருக்கின்றன என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். ஆக மண்கல சில்லுகள் கிடைத்துள்ளன என்பதையும் இம்மண்கல சில்லுகள் வந்து திரியனை சுற்றியுள்ள ஆனையூர் தங்களாச்சேரி சித்தர்மலை புத்தூர் ஆகிய இடங்களிலும் திரியனுக்கு மிக அருகில் அமைந்திருக்கும் அம்பட்டையம்பட்டி என்ற ஊரிலும் வண்ணப்பூச்சி கொண்ட மண் கலங்கள் வந்து கிடைத்திருப்பதாக தொல்லியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக பேராசிரியர் கே வி ராமன் அவர்கள் அம்பட்டையம்பட்டியில் அகழாய்வு செய்து வண்ணப்பூச்சி மண்கலங்களை அவர் வந்து கண்டறிந்துள்ளார். அப்போ இந்த மண்கலங்கள் சங்ககால வாழ்விடமாக தொல்லியல் ஆய்வாளர்களால் கருதப்படும் கொடுமணலில் மிகுதியாக கொடுமணல் அகழாய்விலையும் இந்த மண்கலங்கள் வந்து கிடைத்துள்ளன என்பதனால இது வந்து இந்த திரியன் நாட்டில் கிடைத்த இந்த மாதிரியான இரும்பு கால அந்த மண்கல சில்லுகள் இது வந்து ஒரு வகையில ரொம்ப பழமையான ஒன்று என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆகையினால் அந்த திரியன் நாடு என்பது இன்று திரியன் நாடு என்று சொல்லப்படுகின்ற அது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலேயே மிக பழமையான ஒரு நாடாக வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலேயே திரியன் என்ற அந்த பகுதி ஒரு 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 தீவிரமாக இயங்கிய ஒரு பண்பாட்டு வெளியாக அது வந்து இருந்தது என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ நிறைய கருவிகள் செய்யப்பட்டிருக்கின்றன, பண்டங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகையினால் இதை வந்து நம்ம ஒரு ஒரு நிலையில ஒரு முக்கியமான ஒரு பண்பாட்டு வழியாக இருந்தது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ இரும்பு தொடர்பான ஆமாம், இப்போ ஏதாவது இந்த இரும்பு கருவிகள் கலங்கள் இதெல்லாம் செய்யப்பட்டன என்பதை வைத்துக்கொண்டு நம்ம வந்து சிலவற்றை அனுமானிக்கலாம்.
ஏன்னா நிச்சயமாக இரும்பு தொடர்பான அந்த இரும்பு தொடர்பான அல்லது இரும்பை பயன்படுத்திய சில வாழ்க்கை முறைகள் நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த இரும்பு தொடர்பான சில நம்பிக்கைகள் உருவாகியிருக்கும், சில சடங்குகள் உருவாகியிருக்கும். இப்படியெல்லாம் நாம் வந்து அனுமானிக்கிறதுக்கு முடிகிறது. ஏன்னா இது 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 அனுமானிக்கத்தான் முடியும். இன்னும் அதிகமான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. இப்போதைக்கு இந்த மண்கல சில்லுகள் இவையெல்லாம் தான் கிடைக்கின்றன. இப்போ இதில் இந்த அகழாய்வில் எனக்கு சில பிரச்சனைகள் வந்து இருப்பதையும் இங்கே சொல்ல வேண்டும். அதாவது நான் வந்து இந்த பண்பாடு என்பதை அதை வந்து ஒரு 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 வகையில் நிகழ்த்துதல் என்ற நிலையில தான் நான் பார்க்கிறேன். பண்பாடு என்பது நிகழ்த்துதலாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அது வந்து ஒரு ஒரு டைனமிக்காக இருக்குது. அது வந்து ஒரு ஒரு நிலையில் ஸ்டாட்டிக் இல்லை. அது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நிகழ்த்துதலாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அப்போது இந்த பண்பாட்டு அர்த்தம் அல்லது பண்பாட்டு பொருண்மை என்பது எப்போது நமக்கு உருவாகிறது என்று சொன்னால், எந்த ஒரு பண்பாட்டு பொருளாக இருந்தாலும் அது வந்து நிகழ்த்துதலில் பங்கு பெறும்போது தான் அதற்கு ஒரு பண்பாட்டு அர்த்தமும், அதற்கு ஒரு பண்பாட்டு செயல்பாடும், அதற்கு ஒரு பண்பாட்டு அழகியலும், இப்படி பல நிலைகள் அங்கே வந்து உருவாகின்றன. அப்போது ஒரு ஒரு பானையை செய்து அல்லது ஒரு சாதாரணமாக ஒரு கல், ஒரு கருங்கல், அந்த கருங்கல்லை எடுத்து நாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல போட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த கருங்கலுக்கு எந்த விதமான பண்பாட்டு அர்த்தமும் இல்லை. அல்லது அந்த பானைக்கு ஒரு 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 குயவரே ஒரு பானையை செய்கிறார் என்று சொன்னால் கூட அந்த பானைக்கு எந்த விதமான பண்பாட்டு அர்த்தமும் இருக்காது. எப்போ இருக்காது என்று சொன்னால், ஒரு நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றால்தான், ஒரு சடங்கில் பங்கு பெற்றால்தான், ஒரு விழாவில் அந்த பானை பங்கு பெற்றால்தான் அந்த பானைக்கு என்று ஒரு வகையில் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு பண்பாட்டு அர்த்தம் இருக்கும். அப்போது எந்த அதற்கு ஒரு பண்பாட்டு செயல்பாடு என்ற ஒன்றும் இருக்கும், அதற்கு என்று ஒரு பண்பாட்டு அழகியலும் இருக்கும். அப்போ நிகழ்ச்சிகளில் பங்கு பெறாமல் ஒரு மியூசியத்தில் போய் நம்ம வந்து ஒரு பொருளை பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த அந்த பொருளுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அந்த பொருள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பங்கையும் வைப்பதில்லை. அந்த பொருள் நம்முடைய பண்பாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதும் இல்லை. ஆகையினால அந்த பொருளை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அந்த பொருளுடைய பண்பாட்டு அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. அந்த பொருளுக்கு வந்து எந்த எந்த எதற்காக அது பயன்படுத்தப்பட்டது, அது பொருளுடைய பண்பாட்டு செயல்பாடு என்ன, அதை புரிந்து கொள்ள முடியாது. அந்த பொருளுடைய அந்த பண்பாட்டு அழகியல், கல்ச்சுரல் ஈஸ்தட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அழகியலையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. வேண்டுமானால் ஒரு ஆப்ஜெக்ட் என்ற அடிப்படையில் ஒரு பருப்பொருளை வந்து நாம் பார்க்கிறோம் என்று சொல்லி ஒரு தனிநபர் வாசிப்புக்கு உட்படுத்தலாம் அந்த அந்த பொருளை. அப்போ தனிநபர் வாசிப்புக்கு உட்படுத்தி அதை அந்த பொருள் தொடர்பான ஒரு அழகை நாம் வந்து கட்டமைத்துக் கொள்ளலாம். அப்படி வேண்டுமானால் செய்யலாம். அல்லது அந்த பொருள் தொடர்பான வடிவமைப்பை வந்து வாசிக்கலாம். இப்படித்தான் அது பண்ண முடியும். ஆகையினால பண்பாடு அப்படிங்கிற ஒன்று வந்து ஒரு வகையில் நிகழ்த்துதல் தன்மை உடையது. அப்போ இந்த அகழ்வாராய்ச்சியில் தோண்டி எடுக்கக்கூடிய அந்த பொருள் தொடர்பான சில அந்த தொல்லியல் ஆய்வாளுடைய சில விளக்கங்களை வந்து நாம் வந்து முழுமையாக அது அதை ஏற்றுக்கொள்வதில் சில தயக்கங்கள் இருக்கின்றன. அந்த பொருள் எதற்காக, இப்போ கருப்பு சிவப்பு பானை ஓடு இருக்கிறது என்று சொன்னால் கருப்பு சிவப்பு பானை ஓடு அது கிடைத்திருக்கிறது, சரிதான். அது தொடர்பாக அதில் எழுத்துக்கள் இருக்கின்றன, சரிதான். அதை அது தொடர்பாக அந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் அதை வந்து விவரிக்கிறார்கள், விளக்குகிறார்கள். பல்வேறு அகழாய்வுகளில் அது மாதிரியான அந்த பானை ஓடு கிடைத்திருக்கிறது. அதனால் எல்லாவற்றையும் ஒப்பிட்டு இப்படியான ஒரு ஒரு பானை என்ற அந்த பொருளை செய்வதற்கான தொழில்நுட்பத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள், இந்த அறிவை பெற்றிருந்தார்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாமே தெரியல. அது அந்த பானை என்ற ஒன்று எந்த சூழலில் அது பயன்படுத்தப்பட்டது, எதற்காக பயன்படுத்தப்பட்டது அந்த காலத்தில், அதனுடைய பண்பாட்டு அர்த்தம் என்ன. ஏன்னா பானை என்று சொன்னால் இந்த காலத்திலேயே சூழலுக்கு ஏற்ற ஒரு பொருள் உண்டு. திருமணத்திற்கு இருக்கக்கூடிய அரசாணி பானை வேற, இளவு சூழலில் பயன்படுத்துகிற கொள்ளிப்பானை என்பது வேற. அந்த சூழலுக்கு தகுந்த விடுதல். அப்போ அது நிகழ்ச்சியில் பயன்படுத்தும் போது தான் அந்த பானைக்கு என்று தனித்தனி அர்த்தங்கள் உருவாகின்றன. அதனுடைய செயல்பாடும் வித்தியாசப்படுகிறது.
ஆக இந்த அடிப்படையில இந்த அகழ்வாராய்ச்சி என்பதுல இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கின்றன என்று நான் வந்து என்னுடைய கருத்து, அதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அது தொடர்பாக நாம தொடர்ந்து விவாதிக்கலாம். அப்போ இந்த நிலையில தான் நான் வந்து திடியன் மலையினுடைய அதாவது திடியன் பகுதியினுடைய அந்த பழமையை பற்றி சொல்லும் போது இப்படி கிடைத்த அந்த அந்த பொருள்களை வைத்துக்கொண்டு இப்படியாக அந்த பொருள்கள் கிடைத்திருக்கின்றன என்று சொல்லி அதை நான் ஒரு ஒரு வகையில ஒரு வரலாற்று ஆய்வாளன் என்ற அடிப்படையிலோ ஒரு மாணவியல் ஆய்வாளன் என்ற அடிப்படையிலோ நாட்டுப்புறவியல் ஆய்வாளன் என்ற அடிப்படையிலோ அதை வாசிக்கலாம் வாசிக்கலாம் என்று சொன்னால் அது தொடர்பான கருத்துக்களை வந்து உருவாக்கலாம். அப்போ ஒரு இன்டர்டெக்சுவல் ரிலேஷன்ஷிப் அங்க இருக்கு. ஒரு பல பல்வேறு பானை ஊடுகளை பல்வேறு நுண்கருவிகளை எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து பார்த்து ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி பார்த்து அதை நாம் வந்து வந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம், அதை விளக்கலாம். ஆனால் அந்த விளக்கம் என்பது அந்த காலகட்டத்தில் அந்த நுண்கருவியை பயன்படுத்திய அந்த மக்கள் வைத்திருந்த விளக்கமா என்பதை நாம் வந்து சரியாக சொல்ல முடியாது. அப்போ இதில் வந்து பிரச்சனைகள் இருக்கிறது என்பதற்காக நான் வந்து சொல்கிறேன். சரி, இப்போ வந்து இந்த திரியன்மலை தொடர்பான அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி அதனுடைய அந்த பண்பாட்டு வழியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி இன்னும் சில நிலைகளை நம்ம பார்க்கலாம். இப்போ பாண்டியர் ஆட்சி காலத்தில் தென் கல்லக நாடு என குறிப்பிடப்பட்ட பகுதியில் உள்ள மலைகள் சமய பண்பாட்டு வழிகளாக இயங்கி வந்துள்ளன. அந்த பாண்டியர் நாடு ஆட்சி காலத்திலிருந்த அது தென்கலக நாடு என்று சொல்லக்கூடிய அந்த அந்த கல்லக நாட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாமே ஒரு வகையில் அந்த அந்த மலைகள் எல்லாவற்றிலுமே வந்து ஒரு ஒரு சமய அந்த மலைகள் அனைத்துமே சமய பண்பாட்டு வழிகளாக இயங்கி வந்தன என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. எப்படி புரிந்து கொள்ள முடிகிறது என்பதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அப்போ எப்படி என்று சொன்னால், கிட்டத்தட்ட எல்லா மலைகளிலுமே குகைகளும் படுக்கைகளும் படுக்கைகளில் பதிக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகளும் வந்து காணப்படுகின்றன. அப்போ மலைக்கும் மனிதருக்கும் இடையிலான உறவு என்பதுல தான் அந்த மலையினுடைய அர்த்தமே உருவாகிறது. மலைக்கும் அந்த 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 குகைக்கும் இடையிலான அந்த உறவுல தான் அந்த குகையினுடைய அர்த்தமே உருவாகிறது. அப்போ இது மலை என்பது மலை என்பதற்கு தனியான அர்த்தம் எதுவும் இல்லை. மலை என்பதோடு மனிதர்கள் தொடர்பு கொள்ளும் போது தான் அதற்கான அர்த்தங்கள் உருவாகின்றன. அந்த காலத்துல இருந்த மனிதர்கள் மலையை அவர்களுடைய அந்த பார்வையில அர்த்தங்களை உருவாக்கினார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் குகைகளை வந்து உருவாக்கினார்கள், படுக்கைகளை உருவாக்கினார்கள், அதுல கல்வெட்டுகளையும் பதிப்பித்தார்கள். அப்போ இந்த இந்த குகைகளையும் படுக்கைகளில் காணப்பட்ட கல்வெட்டுகளையும் குகை முகப்புகளில் காணப்பட்ட கல்வெட்டுகளையும் படிக்கக்கூடிய வாசித்து விளக்கக்கூடிய தொல்லியல் ஆய்வாளர்கள், குறிப்பாக கல்வெட்டு ஆய்வாளர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட பெரும்பாலான கல்வெட்டு ஆய்வாளர்கள் அதை சமண குகைகளாகத்தான் சொல்கிறார்கள். சமண குகைகள், அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் எல்லாமே தமிழ் எழுத்துக்கள், பழைய பழந்தமிழ் எழுத்துக்கள், அந்த அந்த கல்வெட்டுகள் எல்லாமே சமண சமயத்தவருடைய கல்வெட்டுகள் என்றுதான் குறிப்பிடுகிறார்கள். ஆனா பேராசிரியர் இந்த கா நெடுஞ்செழியன் அவர்கள் இந்த குகைகளையும் கல்வெட்டுகளையும் ஆசீவக துறவிகளுக்கு உரிமையாக வந்து விளக்குகிறார். இது இன்னும் இன்னும் இந்த இந்த கருத்து மோதல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் கூட நானும் வந்து பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்களுடைய அவருடைய கருத்தோடு ஒத்து போய் சில கருத்துக்களை நாங்கள் விளக்குகிறேன். அது அது தொடர்பான கருத்து வேறுபாடு இருந்தால் விவாதிக்கலாம். இப்போ திடியன் மலையினுடைய உச்சியில ஒரு குகை அது இருக்கு. அந்த அது ஒரு ஒரு ரொம்ப அந்த மலையினுடைய உச்சி பகுதி, அதில் ஏறி போறது அப்படிங்கிறது வெறும் புண்ணும் அதுமா இன்னைக்கு சூழல்ல காஞ்சு போய் இருக்கு. அந்த மலை படியில அந்த மலைக்கு போறதே பெரிய கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதுவும் வயசான காலத்துல அந்த படியில ஏறி போறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிரமமான காரியம். அப்போ அந்த மலை பகுதி உச்சியில போய் பார்த்தோம்னா உச்சியில ஒரு பெருமாள் கோவில் இருக்கு. அந்த அந்த பெருமாள் கோயிலை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இந்த திடியன் மலைக்கு பெருமாள் மலை என்றுதான் சொல்லுகிறார்கள்.
உச்சியில பெருமாள் இருக்கிறது, பெருமாள் கோவில் இருக்கிறது. அது வந்து அண்மை காலத்து கோவிலாக தான் தோன்றுகிறது. ஆனா இந்த குகையில இருக்கக்கூடிய ஒன்று அது ரொம்ப வந்து முக்கியமானது. ஆனால் இன்றைய நிலையில இந்த குகை எல்லாமே அதுல எந்த கல்வெட்டும் இல்லை. குகைக்கு உள்ளே போய் பார்த்தோம்னா அது சிதைந்த நிலையில இருக்கிறது. அதுவும் ரொம்ப வந்து நிறைய குப்பைகளும் கூளங்களாக அது இருப்பதை பார்க்க முடிகிறது. அதுல இன்னைக்கு வந்து யாரோ சில மக்கள் வந்து அது ஒரு தாந்தோன்றி அல்லது தானாக உருவான ஒரு லிங்கம் என்ற ஒன்றை வைத்து அது அந்த அந்த லிங்கம் தொடர்பான ஒரு ஒரு வழிபாடும் நடந்து கொண்டு இருப்பதாக தோன்றுகிறது. ஆனால் அந்த எல்லா குப்பைகளும் கூலங்களுமாக இருப்பதை பார்த்தோமானால் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் அந்த லிங்கத்தினுடைய அந்த புனிதத்தை இப்போது கட்டவிழ்த்து வருகிறார்களோ என்று கூட வந்து சொல்ல தோன்றுகிறது. ஏனென்றால் அவர்கள் பெரும்பாலும் கள்ள சமூகத்து மக்கள் பெரும்பாலும் நாட்டுப்புற தெய்வங்கள் அதாவது நாட்டார் தெய்வங்கள் என்று கூட வைத்துக்கொள்ள அந்த தெய்வங்களை தான் அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பெருந்தெய்வங்களுக்கு கள்ளர் சமூகத்துல ரொம்ப அதிகமான ஒரு வரவேற்பு இல்லை. இந்த இப்போது இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் அந்த வரவேற்பு இருக்கிறது. ஆனாலும் பொதுவாக அவர்கள் தங்களுக்கான சில குல தெய்வங்களை வைத்துக்கொண்டு அந்த குல தெய்வங்களை தங்களுடைய அந்த கூட்டத்தினுடைய அடையாளமாக ஒவ்வொரு நாடு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கூட்டம் ஒரு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தேவர், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஒரு மருளாடி, இப்படியான ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வைத்துக் கொண்டு அந்த தெய்வங்களை அவர்கள் வழிபட்டு வருகிறார்கள். அது வந்து ஒரு மிக ஒரு மிக விரிவாக வந்து செய்ய ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒன்று. அதில் அப்படி ஆய்வு செய்தால் இன்னும் நிறைய சில சில ஆய்வு உண்மைகளை நம்ம வெளிப்படுத்த முடியும், சில வரலாற்றை நாம வந்து வெளிப்படுத்த முடியும். அது அது நிதானமாக செய்ய வேண்டிய ஒன்று. ஏனென்றால் அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பற்றி அவருடைய வரலாற்றை பற்றி ஆய்வு செய்யும் போது நிதானமான ஆய்வு தேவை என்பதனால அதை இப்போது செய்ய இயலாது. அது அது தொடர்பான சில கருத்துக்களை நாங்கள் சொல்ல இயலாது. ஆனாலும் அதை முழுமையாக கலாய்வு செய்து தகவலை தொகுத்து அதற்கு பிறகு வந்து ஒரு நிலையில ஆய்வு செய்யும் போது ஒரு ஆய்வு பார்வையில் அதே நேரத்தில் ஒரு கருத்தியல் சார்ந்தும் ஆய்வு செய்யும் போது சில உண்மைகளை வெளிப்படுத்தலாம். சரி, இந்த திடியநாடு அப்படிங்கிற ஒன்று நான் வந்து சொன்னது, திடியநாட்டில் ஒரு குகை இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். அந்த குகையில் வந்து ஒரு படுக்கை இருக்கிறது. அந்த படுக்கையெல்லாம் வந்து சிதைந்த நிலையில தான் இருக்கிறது. பிறகு வந்து அது அது நிச்சயமாக ஒரு கேக்கல துறவி கேக்கலையா கேக்கலை ஓ இதுவரைக்கும் கேட்டுச்சா? ஹலோ, இல்ல நன்றாகவே கேட்கிறது சார். நல்லா கேக்குதுங்க சார். நன்றாகவே கேக்குது, நல்லா கேட்டுட்டு இருக்கு. ஆரம்பத்துல இருந்து பேசுறது நல்லாவே கேக்குது. சரிங்க சார், நல்லா கேக்குது சார். சரி, நல்லா நன்றி நன்றி. இப்போ தென்கழக நாட்டுடைய முக்கியமான குகைத்தலங்களில் இதை நம்ம என்ன பார்க்க போறோம், இந்த திடியன் தொடர்பான சில கருத்துக்களை இப்போ பார்க்க போறோம். அதுலதான் வந்து இந்த சித்தர் மலை அல்லது சித்த மகாலிங்க மலை என்பதை பற்றியும் அதுல இருக்கக்கூடிய அந்த மலையில இருக்கக்கூடிய ஒரு குகை, அந்த குகைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கல் படுக்கை, கல் படுக்கையில வந்து காணப்படக்கூடிய அந்த கல்வெட்டுகள், இவை அதாவது தமிழி பழந்தமிழ் எழுத்துக்கள் என்று சொல்லலாம். அந்த கல்வெட்டுகள் இது வந்து ஒரு வகையில கிமு இப்போ வந்து பொது ஆண்டு முன்பு என்று சொல்கிறார்கள். அந்த கிமு மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த கல்வெட்டுகளாக அவை கருதப்படுகின்றன. இதுல சித்தர் மலை என்ற அந்த மலையினுடைய உச்சியில இருக்கக்கூடிய குகை, அந்த குகையில காணப்படக்கூடிய குகையுடைய முகப்புலியும் அந்த படுக்கையிலையும் காணப்படக்கூடிய கல்வெட்டுகள். இந்த இந்த கல்படுக்கையில காணப்படக்கூடிய இந்த கல்வெட்டுல ஒரு ஒரு கல்வெட்டுல திடியில் திடி இல் அதன் என எழுதப்பட்டுள்ளது என்று கல்வெட்டு ஆய்வாளர்கள் அதை படித்து வெளியிட்டிருக்கிறார்கள்.
அப்போ இதுல திடியில் என்பதை திடியன் என பொருள் கொண்டால் இச்சமண படுக்கைக்கு உரியவன் திடீனை சேர்ந்த ஆதன் என்ற பெயரை உடையவன், அதாவது அதன் என்ற பெயரை உடையவன் என கொள்ளலாம் என்று கல்வெட்டு தொல்லியல் ஆய்வாளர் சாந்தலிங்கம் அவர்கள் விளக்கம் தந்திருக்கிறார்கள். அப்ப அதனால இச்சமண இந்த சமணன் திடியன் சமண குகையை சேர்ந்தவனாக இருக்கலாம். எந்த சமணன்? அதன் என்ற அந்த சமணன் திடியன் சமண குகையை சேர்ந்தவனாக இருக்கலாம். அப்போ திடியன் குகையில எந்த விதமான கல்வெட்டும் இல்லை. அதுவும் ரொம்ப உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு குகை. அதனாலயோ என்னமோ தெரியல இந்த குகை சமண குகைகளில் ஒன்றாக வந்து சேர்க்கப்படவில்லை என்றும் சில ஆய்வாளர்கள் வருத்தப்பட்டிருக்கிறார்கள். அது உண்மைதான். அப்போ இந்த திடியன் குகையை பற்றி சித்தர்மலை அந்த குகை கல்வெட்டில் அந்த பதிவுகள் இருக்கின்றன. அதுதான் திடியில் அதன் என்ற பதிவு. அப்போ இதைத்தான் சாந்தலிங்கம் அவர்கள் திடியன் என்று அவர் அந்த அதை வந்து திடியில் என்பதை திடியன் என பொருள் கொள்கிறார். அது எப்படின்னு தெரியல, திடியில் என்பதை திடியன் என்று பொருள் கொள்கிறார். அப்போ அதன் என்ற பெயரை உடையவன் அவன் வந்து திடீனை சேர்ந்த அதன், அவன் தான் அந்த சமண குகையை சேர்ந்தவனாக இருக்கலாம் என்றெல்லாம் விளக்குகிறார். சரி, இது ஒரு பக்கம். வடவளஞ்சிக்கு அருகில் உள்ள வடவளஞ்சினால் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்தில் அந்த முத்துப்பட்டி கரடிப்பட்டி அந்த மலை, அந்த மலையில் இருக்கக்கூடிய குகைத்தலத்தில் ஒரு கட்படுக்கையில் பழந்தமிழ் எழுத்தில் காணப்படும் திடி காத்தான் என்ற பெயரில் உள்ள அந்த திடி என்பதை திடியனோடு தொடர்புபடுத்துகிறார் தொல்லியல் அறிஞர் சாந்தரிகம். அப்போது இந்த திடியனோடு தொடர்புபடுத்துவது சரிதான். ஆனால் இந்த திடி என்பதற்கு என்ன பொருள் என்பதை வந்து கல்வெட்டு ஆய்வாளர்கள் யாரும் தொல்லியல் ஆய்வாளர்கள் யாருமே அதை பற்றி விளக்கவில்லை. ஆனால் அது திடியில் என்பதை வந்து திடியனோடு தொடர்புபடுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒன்று தான். அது வந்து கொஞ்சம் பொருத்தமில்லாத போல எனக்கு தோன்றுகிறது. நான் ஒரு பெரிய கல்வெட்டு ஆய்வாளன் இல்லை, இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் படித்து பார்க்கும்போது அப்படி தோன்றுகிறது. அப்போது இப்போ திடி அப்படிங்கிற அந்த அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை கண்டறிந்து அதற்கு பிறகு அதன் அடிப்படையில் அந்த மலையினுடைய அந்த மலை என்பது ஒரு எப்படியான ஒரு பண்பாட்டு வெளியாக அது விளங்கியது என்பதை வந்து சொல்வதற்காக நான் வந்து ஒரு முயற்சியை மேற்கொள்கிறேன். அப்போ இதில் வந்து அகநானூற்று பாடல்களில் பொலந்தேர் திதியன் பொலந்தேர் திதியன் கடுந்தேர் திதியன் என்று வரிகள் வந்து காணப்படுகின்றன. அப்போ இது இந்த திதியன் என்பவன் வந்து ஒரு வகையில் குறுநில மன்னன் என குறிப்பிடப்படுகிறான். இவன் வந்து பொதிய மலை அதுக்கு உரியவன் என்றும் குறிப்பிடப்படுகிறான். குறுநில மன்னனுக்கும் இந்த மலைக்கும் தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை. திதியன் என்ற பெயர் இருக்கிறது, அது அகநானூற்று பாடல்களில் காணப்படுகிறது. ஆனால் இந்த திதியன் என்ற சொல்ல இருக்கக்கூடிய திதி என்பதற்கு திடியன் என்பதற்கும் திதியன் என்பதற்கும் எந்த தொடர்பும் இருப்பதாக தெரியவில்லை. ஏன்னா எந்த தொடர்புனா வரலாற்று தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை. அந்த அகநானூற்றுல சொல்லப்படக்கூடிய அந்த பொதிமலையை ஆட்சி செய்த அந்த திதியன் தான் இந்த திடியன் என்று சொல்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை, ஆதாரங்கள் இல்லை. அப்போ வந்து நம்ம இதை எப்படி வந்து புரிந்து கொள்வது என்பதை, ஏன்னா இது சொல்பொருள் விளக்கம் அப்படிங்கிற ஒன்று எதுக்கு அப்படின்னு சொன்னால், இதை புரிந்து கொண்டால் இந்த மலை திடியன் மலை அது வந்து என்ன மாதிரியான ஒரு
பண்பாட்டு வெளியாக அது செயல்பட்டது என்பதை புரிந்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான் இந்த முயற்சி. அப்ப திதி என்ற சொல்லுக்கும் இந்த மலைக்கும் வந்து தொடர்பு இருப்பதாக தெரிகிறது. திதியன் என்பதற்கும் திடியன் என்பதற்கும் தொடர்பு இல்லை, ஆனா திதி என்ற சொல்லுக்கும் இந்த மலைக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிகிறது. அப்ப திடி என்பதற்கு காப்பு அரண் என்ற பொருண்மைகள் வந்து இருக்கின்றன. இதை வந்து நம்ம சங்க இலக்கிய பொருட்களஞ்சியம் இந்த வரலாற்று முறை தமிழ் பேராகராதி இந்த மாதிரியான இவற்றையெல்லாம் பார்க்கும்போது வந்து அதை வந்து இப்போ வந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அரண் என்ற பொருண்மைகள், அப்போ திடியன் தவிர்த்த சித்தர்மலை, பெரிய உண்டாங்கு மலை, தெப்பத்துப்பட்டி மலை, தெற்கு மலை, கன்னியம்பட்டி மலை, இந்த மலைகள் எல்லாத்தையும் பார்த்தோம்னா இந்த மலைகளுக்கு எப்படி பெயர் என்று சொன்னால் அது வந்து ஒரு காரண பெயர்களாக தான் இருக்கின்றன. ஆனால் திடியன் என்ற அந்த மலைக்கு, திடியன் மலைக்கு அது வந்து காரண பெயர் அங்க இருப்பதாக தெரியவில்லை. அப்ப இப்ப நான் சொன்ன அந்த சித்தர்மலை, கன்னியம்பட்டி மலை, இந்த மலைகளிலும் வந்து சமண குகைகள் வந்து இருக்கின்றன. அது அது சமண குகைகள் இருக்கின்றன. நாம் ஏற்கனவே சொன்னது போல கல்வெட்டுகள் காணப்படுகின்றன, எல்லாமே இருக்கின்றன. ஆனாலும் வந்து இந்த மலைகளிலிருந்து திடியன் மலை வித்தியாசமானது என்ற ஒரு புரிதல் வந்து எனக்கு கிடைக்கிறது. அதாவது திடியன் மலை அதனுடைய காத்தல் எனும் காத்தல் காப்பு காத்தல் எனும் இயற்கை செயல்பாடுகளாலும் மக்களை வந்து இயற்கை அந்த நிகழ்வுகளிலிருந்து காத்தல், அதற்கடுத்து பண்பாட்டு செயல்பாடுகளாலும் மக்களை பண்பாட்டு செயல்பாடு பண்பாட்டு செயல்பாடுகள் மூலமாக காத்தல், பண்பாட்டு செயல்பாடுகள் மூலமாக என்று சொன்னால் அந்த மலையில வந்து என்ன மாதிரியான பண்பாட்டு நிகழ்வுகள் நிகழ்ந்தன, அது எப்படி அந்த மக்களுடைய வாழ்க்கையை இயக்கியது என்பதை வந்து புரிந்து கொள்வதற்கு வந்து நான் இந்த காத்தல் அப்படிங்கிற அந்த சொல் வந்து நமக்கு உதவுகிறது. இப்போ காத்தல் என்பதனுடைய தன்மை அது காலத்திற்கு ஏற்ப வேறுபடக்கூடியது. திதியன் என்பது திடியன் என மாறியிருக்கவும் மாறியிருக்கலாம். திதி அதன் கொஞ்சம் அது இதை வாசிக்கும் போது கொஞ்சம் திரும்ப திரும்ப சொல்றதுனால கொஞ்சம் அலுப்பு தட்டும், ஆனாலும் கூட நான் அதை சொல்றது என்னுடைய கடமை. திதி அதன் திடியில் அதன் திடியதன் என்பது திடியன் என மாறியிருக்கலாம். அப்போ திதியதன் என்பதில் உள்ள அதன் என்பது, இந்த அதன் என்பதை சாந்தலிங்கம் அவர்கள் ஆதன் என பொருள் கொள்கிறார். ஆனால் ஆதன் என்பதற்கு வந்து வேற வகையான பொருள்கள் இருக்கின்றன. அது நிறைய ஆதன் என்பது தலைவன் இந்த மாதிரியான நிறைய பொருள்கள் இருக்கின்றன. அப்போ ஆதன் என்ற பொருள் கொள்வது சரியில்லை என்பது என்னுடைய கருத்து. அதன் என்ற ஒரு சொல் இருக்கிறது, திடியில் அதன். அப்போ இந்த அதன் என்பதற்கு இந்த சேந்தன் திவாகரம் அது என்ன செய்ததுனா சாவகர், சமணர், அருகர், ஆசீவகர் என பல பொருள்களை தருகிறது. இந்த பல பொருள்கள் என்று சொன்னாலும் எல்லாமே ஒன்று தான். அதாவது இப்போ எல்லாமே ஒன்று தான் என்று சொல்லும்போது எந்த அடிப்படையில் என்று சொன்னால் நான் பேராசிரியர் கா நெடுஞ்செழியன் அவர்களுடைய அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு இதை எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்கிறேன். சாவகர் என்று சொன்னாலும், சமரர் என்று சொன்னாலும், அருகர் என்று சொன்னாலும், ஆசீவகர் என்று சொன்னாலும் எல்லாமே ஆசீவக சமயம் தொடர்பானது என்று நான் கருதுகிறேன். அப்போ இந்த ஆசீவர்கள் வந்து ஒரு வகையில் அவர்கள் வந்து மக்களை நோய்களிலிருந்து பாதுகாத்து, ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மலையில அந்த குகைக்கு பக்கத்துல ஒரு சின்ன குழி வந்து இருக்கும். அந்த 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 குழி வந்து அது யானை பள்ளம் என்று சொல்வார்கள். அந்த குழியை அது எல்லா பெரும்பாலான குகைகளில் முன்னால அந்த குழி இருப்பதை பார்க்கலாம். அப்போ இது வந்து ஒரு வகையில் இதை பற்றி சொல்லும்போது சமணர்களை சமணர்கள் என்ற அடிப்படையில், சமணர்னா சைனர்,
ஜைனர் என்ற அடிப்படையில் சமணர் வேற ஜைனர் வேற என்பது நெடுஞ்சலை அவருடைய கருத்து, அதைத்தான் நானும் வந்து ஏற்கிறேன். அப்போ இந்த அடிப்படையில் இவர்கள் இந்த மாதிரியான குழிகளை அந்த நீர் நிரம்பிய குழிகளில் பயன்படுத்தி அதில் மருந்து தயாரித்து மக்களுக்கு வைத்தியம் செய்தார்கள், அதாவது மருத்துவம் பார்த்தார்கள் அப்படிங்கிற சில கருத்துக்களையும் சில ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த இது ஒரு பக்கம் மக்களுக்கு ஒரு வகையில் நெருக்கமான ஒரு சமயமாக ஆசீர்வகம் இருந்திருக்கிறது. அதே போல் வைதிகத்துக்கு எதிரான சமயமாகவும் இருக்கிறது, நாட்டுப்புற மக்களின் வழிபாட்டோடு தொடர்புடைய சமயமாகவும். அதான் வந்து ஐயனார் வழிபாடு பற்றிய நெடுஞ்செழியன் அவருடைய கருத்து அதுதான். இது ஒரு வகையில் மக்களுடைய வழிபாட்டோடு தொடர்புடைய ஒரு சமயமாகவும் அந்த ஆசீர்வகம் இருக்கிறது. இதனால் திதியதன் என்ற ஊர் ஆசீவக சமயத்தின் ஒரு மையமாக வந்து இருக்கலாம். அப்போ அதன் என்ற அந்த ஆசீவக துறவி வந்து வாழ்ந்த அந்த பாதுகாப்பு மிக்க திதி பாதுகாப்பு மிக்க ஒரு அரணாக விளங்கிய அந்த மலை, அந்த மலையும் அந்த மலை சுற்றியுள்ள சில பகுதிகளும் இப்படியாக ஆசீவக சமயத்திலே ஒரு மையமாக இருக்கலாம் என்று ஒரு முடிவுக்கு நான் வருகிறேன். அது இது தவறு என்றால் விமர்சனம் செய்யலாம், பிறகும் அது தொடர்பாக வரக்கூடிய விமர்சனத்தை பொறுத்து அந்த கருத்துக்கள் சரியாக இருக்குமானால் அது தொடர்பாகவும் சிந்தித்து இன்னும் சில புதிய கருத்துக்களை நாம் பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்று நான் நினைக்கிறேன். அப்போ இந்த வகையில் பார்த்தோமானால் திடியன் பண்பாட்டு வழியின் தன்மை மாறுவதை உணரலாம். இந்த திடியனுடைய பண்பாட்டு வழியினுடைய தன்மை, இப்போ வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் திடியன் என்ற மலையினுடைய அந்த பண்பாட்டு வழியினுடைய தன்மை வேற, அப்போ நுண்கற்கருவி காலத்தில் அதனுடைய தன்மை வேற, உலோக கருவி காலத்தில் அதனுடைய தன்மை வேற, அதற்கு பிறகு வந்து இந்த மாதிரியாக ஆசீவக துறவிகள் தங்கிய அந்த குகைகள் இருப்பதனால அப்போது அந்த மலையினுடைய பண்பாட்டு வழியினுடைய தன்மை என்பது வேற. அப்போ இப்படியாக அந்த பண்பாட்டு வழியினுடைய தன்மை கால மாற்றத்திற்கேற்ப மாறிக்கொண்டே வருகிறது என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இது இந்த இந்த அடிப்படையில் நாம் வந்து திரியன் அப்படிங்கிறது நாயக்கர் காலத்தில் அது எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சில வந்து சுருக்கமாக சில கருத்துக்களை நம்ம வந்து பார்க்கலாம். தென்கழக நாடு வந்து நாயக்கர் காலத்தில் உறப்பனூரை ராஜதானியாக கொண்டு 8 நாடுகளாக பிரிக்கப்பட்டதாக கண்ணன் என்ற ஆய்வாளர் குறிப்பிடுகிறார். அது உண்மைதான், இதை வந்தியத்தேவன் அவர்களும் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் வந்தியத்தேவன் இதை மறுக்கிறார். என்ன மறுக்கிறார் என்று சொன்னால், நாயக்கர்கள்தான் இந்த ராஜதானியை உருவாக்கி 8 நாடுகளையும் உருவாக்கினார்கள் என்பது இல்லை, அவர்கள் பிரமலைக்கல்லர்கள் தாங்களாகவே, ஏனென்றால் அவர்கள் மதுரையின் கிழக்கு பகுதியிலிருந்து அவர்கள் புலம்பெயர்ந்து மேற்கு பகுதிக்கு வந்தார்கள். கிழக்கு பகுதியில் அம்பலக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கள்ளர் சமூகத்தினரிடம் இருக்கக்கூடிய அந்த பகுப்பு, நாடு தொடர்பான பகுப்பு, அந்த பகுப்பை வந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை அந்த அடிப்படையில் தங்களுடைய சமூகத்தையும் இப்படி நாடுகளாக கூட்டங்களாக வகைப்படுத்தி கொண்டார்கள். அது தெய்வத்தின் அடிப்படையில் இப்படியெல்லாம் வகைப்படுத்தி கொண்டார்கள் என்றெல்லாம் வந்து அவர் குறிப்பிடுகிறார். யார்? வந்தியத்தேவன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ இது ஒரு வகையில் திடியன் நாடு அப்படிங்கிற ஒன்று வந்து இந்த நாயக்கர் காலத்தில் எப்படி இருந்தது என்று சொன்னால், அது திடியன் சீர்மை என்பது திடியன் சீமையாக அது இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ திடியன் அப்படிங்கிற ஒன்று வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய அந்த பண்பாட்டு அந்த பண்பாட்டு வெளியினுடைய தன்மை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது. திடியன் என்பது ஒரு 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 தலை கிராமமாக அது மாறியது. அப்போ அந்த தலை கிராமம் சார்ந்த சில பண்பாட்டு வெளிப்பாடுகள், சில பண்பாட்டு நடவடிக்கைகள் இருந்தன. ஆக அந்த அடிப்படையில் அதனுடைய பண்பாட்டு
நடவடிக்கை பண்பாட்டு வெளியினுடைய தன்மை என்பது வேற. இப்போ நம்ம திடீர்னு கிராமத்திற்கு நீங்க போய் பார்த்தோமானால் அங்க ஒரு கைலாசநாதர் கோயில் ஒன்று இருக்கிறது. அந்த கைலாசநாதர் கோயில் என்பது பாண்டிய மன்னர்கள் ஓரளவுக்கு சின்னதாக கட்டியிருக்கிறார்கள். நாயக்கர்கள் வந்த பிறகு அதை எடுத்து பெரிய அளவில் கட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை தொல்லியல் ஆய்வாளர்கள் அதை குறிப்பிடுகிறார்கள். அந்த அந்த அடிப்படையில் அதனுடைய தன்மையை பார்த்து அந்த கைலாசநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சில சிற்பங்களை எல்லாம் பார்த்து அது வந்து நாயக்கர் காலத்தில் தான் அதிகமாக இது எடுத்து கட்டப்பட்டிருக்கிறது, அதனுடைய பண்பை தான் அதிகமாக பெற்றிருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்போ இங்கே வந்து மலைப்பகுதியாக இருந்து அதுக்கு பிறகு மலைப்பகுதி கீழே ஒரு தாமரைக்குளம், அதற்கு பிறகு அந்த ஊர், அதற்கு பிறகு அது வந்து ஒரு வகையில் அது வந்து ஒரு சின்ன ஒரு ஊராக அது வந்து மாறுகிறது. இன்றைக்கு உள்ள நிலையில் அதனுடைய தன்மை என்பதே வேற. ஒரு ஒரு சின்ன ஒரு குளமும் இருக்கிறது, அது ஊரணி என்று சொல்கிறார்கள். இந்த தாமரை ஊரணி அப்படிங்கிற ஒன்று மிக ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஊரணி. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 450 கால அந்த ஆண்டுகள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஊரணியாக அது சொல்லப்படுகிறது. அது நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த திரிய நாடு பற்றி விளக்கும் போது அதை பற்றியெல்லாம் விரிவாக பேசலாம். அது நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. திரிய நாட்டில் இவ்வளவு இன்னும் திரிய நாடு கள்ளர் நாடு என்று சொல்லப்பட்டாலும் கூட அந்த ஊர்ல திரியன் என்ற அந்த ஊர்ல கள்ளர் சமூகத்தினர் தங்க முடியாது. அது வந்து தங்கினால் அவர்கள் வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும் என்பதனால அவர்கள் அந்த அந்த நாட்டில் அந்த அந்த ஊரில் தங்குவது இல்லை. அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இடம்பெயர்ந்து பக்கத்து அந்த ஊரில் அவர்கள் தங்குகிறார்கள். அப்போ இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அது ஒரு வகையில் அது ஒரு சாபம் என்றெல்லாம் சொல்லி அதற்கு ஒரு ஒரு தொன்ம புனைவு எல்லாம் இருக்கிறது. அப்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்பது ரொம்ப குறைவான மக்கள் தொகை தான். அது யார் யார் என்ப அது தொடர்பான விஷயங்கள், அவர்களுக்கு இடையிலான உறவுகள், இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து விரிவாக விளக்க வேண்டும். இப்போ இந்த இந்த நிலையில வந்து நாம ஒரு சுருக்கமாக இந்த திரியன் நாட்டை நாயக்கர்களுக்கு வந்து பல நாடுகளாக பிரித்து பல ஊர்களாக பிரித்து அதாவது உறப்பனூர் என்ற ராஜதானியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு 8 நாடுகளாக பிரித்ததோடு மட்டுமல்லாமல் வேறு சில ஊர்களையும் வந்து உருவாக்குகிறார். அப்போ இதை இந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு குலதெய்வம் வந்து இருப்பதை பார்க்க முடியுது. ஆக மொத்தமாக நீங்கள் வந்து அந்த அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கள்ளர் நாடு என்று நம்ம பார்த்தோமானால் இப்போது இருக்கக்கூடிய இந்த பின்நவீனத்துவ பார்வை, இது வந்து சமூகவியல் ஆய்வு இந்த மாதிரியான ஆய்வுக்கெல்லாம் இதை பார்க்க முடியுமா அப்படிங்கிற என்று சிலர் கேட்கலாம். ஆனாலும் அது ஒரு 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 புரிதலுக்காகத்தான் என்று நம்ம வந்து பார்த்தோமானால் முழுக்க கள்ளநாடு முழுக்கவே பார்த்தா ஒரு தொன்ம வெளியாகத்தான் அது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு அந்த கள்ளர் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த கள்ளர் பெருமகனும் வந்து ஒரு வகையில் தொன்மத்தின் புனைவுகளால் அவ வந்து புனைவு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அந்த புனைவுகள் எல்லாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் அந்த புனைவுகளின் அடிப்படையில் தான் தெய்வங்களை வழிபடுகிறார்கள். தொன்மம் என்று சொன்னோடனே உடனே அதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, அது பொய் என்று சொல்லக்கூடாது, அது கற்பனை என்று சொல்லி சொல்லக்கூடாது. அது அது வந்து அது அது அதற்கு உள்ளே உண்மைகளும் இருக்கின்றன, கற்பனைகளும் இருக்கின்றன. அப்போ அந்த உண்மைகளை நம்ம புரிந்தறிய முயற்சி செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் பார்த்தோமானால் இப்போ வந்து இப்போ வாலாந்தோரில் வாலகுருநாத அங்காளேஸ்வரி தெய்வம், அதுதான் அந்த அந்த வாலாந்தூர் நாட்டுக்கு உரிய தெய்வம். ஆரியப்பட்டியில் கல்யாண கருப்பசாமி, அய்யனார்குளத்தில் நல்லகுருமன், திடியனில் சோனை முத்தையா, பாப்பாவட்டியில் மாயாண்டி சாமி ஒச்சாண்டமன், சித்தாலை சுந்தரவல்லியம்மன், தும்மக்குண்டு வைரவசுவாமி, சிந்துபட்டி கருப்புசாமி, கருமாத்தூர் வந்து மூணுசாமி ஒச்சாண்டமன், கன்னியம்பட்டி காமாட்சி அம்மன் என்று இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒவ்வொரு தனித்தனியாக தெய்வங்கள் இருக்கின்றன. அந்த தெய்வம் தான் அந்த ஊருடைய அந்த அந்த ஊர் என்ற அந்த பண்பாட்டு வெளியினுடைய ஒரு மையம். அந்த மையத்தை சுற்றி தான் அவருடைய வாழ்க்கை வந்து இயங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நவீன காலத்தில் அது வேற வேற தொழில்நுட்பங்கள் அது எது எல்லாமே உருவாகி இருக்கலாம். ஆனாலும் கூட
இன்றும் அந்த தெய்வங்களை சுற்றிதான் அந்த நாட்டு மக்களுடைய அந்த வாழ்க்கை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த தெய்வம் தான் அவருடைய அடையாளம். அந்த தெய்வத்தை அடிப்படையாக கொண்டுதான் அவர்கள் திருமண உறவுகளை வந்து முடிவு செய்கிறார்கள். எந்த கூட்டம் எந்த கூட்டத்தோடு வந்து உறவு வைத்துக் கொள்ள திருமண உறவு வைத்துக் கொள்ளலாம் என்பதை எல்லாம் அந்த தெய்வத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் அவர்கள் வந்து முடிவு செய்கிறார்கள். இப்படியாக வந்து தெய்வம் என்பது இன்றைக்கு ஒவ்வொரு கள்ளர் நாட்டினுடைய பண்பாட்டு வெளியினுடைய மையமாக விளங்கி அந்த மக்களை வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் அவர்கள் மிக ஒற்றுமையாக மிக வந்து வலிமையாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. அப்போ அந்த அந்த அடிப்படையில் நம்ம வந்து இதை புரிந்து கொள்ளலாம். இன்னும் இதை விரிவாக நம்ம பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி அவருடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை மிக நிதானமாக பொறுமையாக வந்து வந்து ஓரளவுக்கு அந்த தகவல்களை நடுநிலையாக நடுநிலை என்ற ஒன்று இல்லை என்று சொல்லப்பட்டாலும் கூட தகவல்களை சேகரிக்கும் போது சொல்லக்கூடிய தகவல்களை அப்படியே நம்ம வந்து வைத்துக் கொள்ளலாம். அதை விளக்கும் போது வந்து நம்முடைய புரிதலுக்கு தகுந்தபடி விளக்கத்தான் செய்ய முடியும். ஆனாலும் அதை அப்படியே வைத்துக் கொள்ளலாம். இந்த அடிப்படையில் கள்ள நாடுடைய அந்த அவற்றுடைய பண்பாட்டு வழிகளை வந்து புரிந்து கொள்ள முடிய முயற்சி செய்யலாம். இப்படி புரிந்து கொள்வதன் மூலமாக ஒவ்வொரு ஒவ்வொரு கள்ளர் மனிதருடைய அந்த உடல் வெளியை புரிந்து கொள்ளலாம். அந்த உடல் வெளி எப்படி இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். அப்போ இதை எப்படி வந்து அவர்கள் வந்து தங்களுடைய அந்த சமூக அமைப்பை மிக அடர்த்தியாக அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக அவருடைய அந்த வரலாற்றை புரிந்து கொள்ளலாம். இப்படியாக வந்து நிறைய புரிதலுக்கு இடம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஐயா வணக்கம். நானு பேசில் சேவியர். நல்லா இருக்கீங்களா ஐயா? நான் அருளானந்தர் கல்லூரியினுடைய முதல்வர். நம்ம கருமாத்தூர்ல ஏறக்குறைய 22 ஆண்டுகளாக கள்ளநாட்டில் இருக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு உரையா, வாழ்த்துக்கள். நிறைய புது விஷயங்கள் சொன்னீங்க. நானும் நீடியன் மலையெல்லாம் ஏறி பார்த்துருக்குறேன். எனக்கு வந்து ரெண்டு கேள்விகள் ஐயா. ஒன்று வந்து இப்ப இந்த அம்பட்டையாம்பட்டி கிடைத்த கல்வெட்டுக்கள், கிடைச்ச அந்த பானைகள், பல வண்ணங்களில் இருக்கின்ற அந்த மண்பானைகள், இந்த மாதிரி நம்ம பழமைக்கு போகும் பொழுது அது வந்து இப்ப இருக்கிற கள்ளர்களினுடைய கலாச்சாரத்தை எப்படி நம்ம அதுல இருந்து சொல்ல முடியுங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இது வந்து பாண்டியர் காலத்துல கூட கள்ளருங்கிற குறிப்பு இல்லை, நாயக்கர் காலத்துலதான் குறிப்பே வருது. அவங்க வந்து கிழக்குல இருந்துதான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அப்ப வந்து இது அந்த பழமை, சிடியனுடைய பழமையை பேசுவது அப்படிங்கிறது கள்ளர் மக்களினுடைய பழமையை நம்ம பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து என் டையல்பா எழுது வருதியா? பழமைய பேச முடியாது. அந்த சிடியன் பகுதியுடைய பழமையை நம்ம வந்து பேசலாம். அதுல இருந்து தொடங்கி பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கள்ளர் சமூகத்தினர் எப்படி திடியனை தங்களுடைய நாடாக அமைத்துக் கொண்டார்கள் என்ற அந்த அந்த நிலைக்கு நம்ம வரலாம். நன்றியா, நன்றி. இன்னொரு எனக்கு அடிப்படையா நான் வழக்கமா வந்து நான் மக்கள் மத்தியில பேசுகின்ற போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து கள்ளர்கள்ல அத நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாட்டு கள்ளர் அந்த மாதிரி பல கள்ளர்கள் இவங்க வந்து இப்ப பிரமலை கள்ளர். இந்த பிரமலைங்கிறத நல்லா நீங்க வழக்கம் சொன்னீங்க. ஆனா நாங்க வந்து இந்த தஞ்சாவூர் பகுதி புதுக்கோட்டை பகுதியில் இருக்கிற பிரான்மலையில இருந்து நாங்க எல்லாம் வந்தோம் ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்றாங்களே ஐயா, அதை பத்தி என்ன சொல்றீங்க? இல்ல, அத வந்து இவர் வந்தியத்தேவன் மறுக்கிறாரு. ரொம்ப ரொம்ப விரிவாகவே ஆதாரங்களை வச்சுட்டு அவர் மறுக்கிறாரு. பிரான்மலைக்கும் கள்ளர் இடப்பெயர்ச்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பிரான்மலை என்பது வேற, அது வந்து அங்கே சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்று. அதில் வந்து இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை வேற, அதனால் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது சரியாக தான் தோணுது. அவர் சொல்றது வந்து கிழக்கு பகுதிகளிலிருந்து தான் இருக்கக்கூடிய அம்பலக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களோடு
சில நிலைகள் ஏதோ ஒரு சில நிலைகள்ல முரண்பாடு ஏற்பட்டு அங்கிருந்து வந்து பிரிந்து இந்த மேற்கு பகுதிக்கு வந்து குடியேறுகிறார்கள் என்றுதான் சொல்லுகிறது சொல்லப்படுகிறது. ஏன்னா நிறைய கல்லர் சமூகத்துல முதல் பெரிய கல்லர் என்று சொல்லக்கூடிய பின்னத்தேவரும் அந்த மாதிரி அங்கிருந்து வந்தவர் தான் என்றெல்லாம் தூங்கா தேவர் என்ற ஒருவரும் அங்கிருந்து வந்தது தான். ஏன்னா திடீரனுடைய முதல் தேவர் வந்து தூங்கா தேவர், அவரும் வந்து கிழக்கு பகுதியிலிருந்து வந்தவர் தான் என்றுதான் வந்து ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். நன்றியா நன்றியா நன்றி நன்றி. அடுத்த கவிஞர் காமு வாங்க. காமு பேசுற கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு சின்ன கேள்வி. அதாவது கல்லர் நாடு வந்து எட்டு நாடுகள் அப்படின்னீங்க, அதாவது ஒரு நாட்டு திடீர்னு பத்தி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த எட்டு நாடுகள் அப்படின்னு சொல்றது வந்து பூகோள ரீதியா ஒண்ணுக்கு ஒண்ணு அடுத்தடுத்த நாடுகளா, ஜியாகிரபிகலி கண்டினியூஸ் பகுதிகளா, அல்லது டிஸ்ஜாயிண்டா துண்டு துண்டா பல்வேறு பகுதிகளா பிரிஞ்சிருக்கிற நிலைமைகளா? ஒரே ஜியாகிரபிக் கண்டினியூட்டி இருக்கிற பட்சத்தில் அதை வந்து திடியன் பண்பாடு அல்லது மற்ற பண்பாடுன்னு பிரித்து பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அதாவது இது வந்து ஒரு ஜியாகிரபிக்கலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில இந்த நாடுகள் எல்லாமே இருக்கு, எட்டு நாடுகள் இருக்கின்றன. அதுதான் நான் தென் கல்லக நாடுன்னு சொல்லக்கூடிய தென் கல்லக பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எட்டு நாடுகள் இருக்கு. நாடு அப்படிங்கிற ஒன்று வந்து கிட்டத்தட்ட ஒரு கிராமம் மாதிரி தான். இப்போ திடீர்னு ஒரு நாடு என்று சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு நாடுக்கும் வந்து மூன்று கிராமங்கள் இருக்கும். அப்போ எட்டு நாடு அப்படின்னு சொன்னால் 24 உப கிராமங்கள் இருக்கும். அப்போ அந்த அந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த கிராமங்களை நம்ம வந்து அப்படி நாடு என்று சொல்கிறோம். கொக்குளம் நாடு, கொக்குளம் நாடுன்னா அது ஒரு கிராமம்தான். அந்த அது அது தலை கிராமம் என்று சொல்லக்கூடிய சொல்லலாம், அல்லது அது நாடு என்று சொல்லலாம். ஏன்னா அது ஆறாவது நாடு என்று சொல்லலாம். அப்போ அந்த அந்த நாட்டுக்கு மூன்று கிராமங்கள் இருக்கும். அந்த நாட்டுக்கு என்று தனியாக ஒரு தேவர் இருப்பார், ஒரு அல்லாடி இருப்பார், ஒரு கோடங்கி இருப்பார். இப்படியாக வந்து ஒரு ரிச்சுவலாகவே ஒரு 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 சடங்கு சடங்கு நிலையில அந்த நாடு அப்படிங்கிற ஒன்று வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே வந்து ஒரு ஜியாகிரபியும் அங்கே இருக்குது, ஒரு நிலப்பரப்பும் இருக்கிறது. அந்த நிலப்பரப்பில் ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. அந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறதுனா அதுக்கான அதுக்கான ஒரு பண்பாட்டு அடையாளங்கள் இருக்குங்க. ஒவ்வொரு நாட்டுக்குமான பண்பாட்டு அடையாளங்கள் இருக்கின்றன. இந்த பண்பாட்டு அடையாளங்கள் எல்லாமே ஒரு தெய்வத்தை மையமாக வைத்துக் கொண்டு கட்டமைக்கப்படுவதை நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்போ அந்த பண்பாட்டு அடையாளங்கள் என்று சொன்னால் ஒரு தெய்வம், தெய்வம் சார்ந்த சில தொன்ம புனைவுகள், அந்த தெய்வம் சார்ந்த சடங்குகள், அந்த அந்த சடங்குகளை வந்து செய்வதற்கான விழாக்கள், இப்படியாக எல்லாமே அதோடு தொடர்புடையத ஒன்றாக அது இருப்பதை பார்க்க முடியுது. அப்போ இதுதான் இது வந்து ஒரு ஒரு வகையில ஒரு சடங்கு சார்ந்து உருவாக்கப்படக்கூடிய ஒரு நாடு என்று நம்ம வந்து நம்ம வைக்கலாம். இது நொபுரு கரோஷிமாவும் பட்டன்ஸ்டைனும் வந்து விவாதிக்கும் போது, நாடு பற்றி விவாதிக்கும் போது நொபுரு கரோஷிமா என்ன சொல்றாருன்னா நாடு அப்படிங்கிறது அவர் அவர் சொல்லக்கூடிய வரலாற்று ஆய்வாளர் சொல்லக்கூடிய நாடு அது வந்து ஒரு வருவாய் பிரிவு அப்படிங்கிற அடிப்படையில். அப்போ நாடு அப்படிங்கிற ஒன்று வந்து இப்படியாக அது வருவாய் பிரிவாக அது இருக்கிறது. ஆனால் பட்டன்ஸ்டைன் சொல்லும்போது இந்த நாடு அப்படிங்கிற ஒன்று வந்து ஒரு சடங்கு மூலமாக தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு ஒரு அரசனை வந்து அங்கே வைக்கணும்னு சொன்னால் அந்த அரசன் என்பவன் ஒரு சடங்கு மூலமாக அவன் வந்து தீர்மானிக்கப்படுகிறான். அந்த அரசனுக்கு ஒரு 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 மரியாதை கிடைக்கிறது. அந்த சடங்கு இல்லை என்று சொன்னால் அந்த அரசனுக்கு மரியாதை இல்லை. சடங்கு மூலமாக தான் அந்த அரசன் வந்து அரசன் என்ற பதவிக்கு உரியவனாக மாற்றப்படுகிறான் என்றெல்லாம் சொல்வார் பட்டன்ஸ்டைன். இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் உள்ள அந்த தேவர் என்ற ஒருவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார். அதுக்கு தேவர் பிடிக்கி என்று பெயர். அது வந்து கோட்டமந்தை என்று சொல்லக்கூடிய அந்த மந்தையில வச்சுதான் இந்த எட்டு நாட்டு கலர்களும் அங்கதான் வந்து சந்திப்பாங்க. அங்கதான் வச்சு அந்த தேவர் வந்து தேர்வு செய்யப்படுவார். இதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு ஒரு சமூகவியல் நிலையிலையும் ஒரு வரலாற்று நிலையிலையும் மாண்டவியல் நிலையிலையும் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று.
அப்போ இதை வந்து நிதானமாக நம்ம பார்த்து அப்போ நீங்க கேட்கிற கேள்விக்கு இது என்னன்னா, இது வந்து நாடு அப்படிங்கிறது ஒரு பரப்பு இருக்கு, ஒரு நிலப்பரப்பு இருக்கிறது. நாடு என்பது அந்த நிலப்பரப்புல நிலப்பரப்புல வாழ்கிற மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்கள் என்பவர்கள் சடங்குகளால் வந்து தீர்மானிக்கப்படக்கூடியவர்களாக, சடங்குகளால் கட்டமைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒன்றுதான். அந்த அது அது அதுதான் ரொம்ப முக்கியமாக இங்க வந்து பார்க்க வேண்டியது. கவிஞரையா ராமசாமி பேசுங்க. இளங்கவன் ராமசாமி பேசட்டும். வணக்கம் சார், தஞ்சாவூர்ல இருந்து இளங்கவன் பேசுறேன். சொல்லுங்கய்யா. வணக்கம். தஞ்சாவூர் கள்ளர்கள்னு நாங்க இங்க ஒரு குரூப் இருக்கிறோம். அதுல வந்து நான் உங்களுக்கு நாமு வெங்கடாசாமி நாட்டார், உமாமேஸ்வரனார் இந்த மாதிரியான மிகப்பெரிய தமிழ் அறிஞர்கள்லாம் இருக்கக்கூடியது. அதுல இந்த கள்ளர்கள் எப்படின்னு சொன்னாக்கா, பட்டப்பேர் இப்ப எப்படி அங்க வந்து கும்பிடக்கூடிய தெய்வங்களை வச்சு குழுக்களை பண்றாங்களோ அது மாதிரி இங்க பட்டப்பேர்கள் உண்டு. சேதராயர், செண்டாப்பிரியார், இது மாதிரியான பட்டப்பேர்களை வச்சு அந்த பட்டப்பேர்கள் இருக்கிறவங்க எல்லாம் உடன்பிறப்புகள், அதை இல்லாதவங்களதான் அவங்க திருமண உறவு வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறை இங்க இருக்கு. அப்படி வர்ற சமயத்துல இந்த கள்ளர்கள்ங்கிறது ஒரு ஜாதி அமைப்பு, ஜாதிக்குள்ள வர்றாங்க. இப்ப பிற்படுத்தப்பட்ட ஜாதியில கள்ளர்கள் இருக்கிறாங்க. நீங்க சொல்றது படி வரலாற்று காலத்துக்கு முன்னால இருந்து சங்ககாலம் வழியாக இன்றைக்கு வரைக்கும் வர்ற சமயத்துல அந்த ஜாதி அமைப்பு அவ்வளவு இறுக்கமாக ஒரு தனித்துவத்தோடு எப்படி இயங்கியது மதுரை பக்கத்துல. அதே சமயத்துல அதே கள்ளர்கள் என்று வரும்போது இரண்டு வகையான, இப்ப தஞ்சாவூர் கள்ளர்கள் வந்து பிரமலை கள்ளர்களோட உறவு வச்சுக்கிறது, அவங்களை இவங்க குறைவா நினைப்பாங்க, இவங்கள அவங்க குறைவா நினைப்பாங்க. ஆனா ரெண்டு பேருமே கள்ளர்கள், இப்ப கொஞ்சம் கலக்கல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இந்த நீங்க சொல்லக்கூடிய பண்பாட்டு அடையாளத்தோடு இருந்த இனக்குழுவாக இருப்பதற்கும், இப்ப தஞ்சாவூர் மாவட்டத்துல அவங்க ஒரு பட்டப்பேரே வச்சிருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்டம். என்ன பட்டம்னு கேட்டானாலே அவங்களுக்கு அந்த கள்ளர்கள் அவங்களை விசாரிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அவங்க என்ன ஜாதின்னு கண்டுபிடிக்கிறது கூட சில சமயத்துல பயன்படுத்துவாங்க. எனக்கு வரலாற்று காலத்துக்கு முன்னிலிருந்து நமக்கு ஜாதி அமைப்பு, சங்க காலத்தில் ஜாதி அமைப்பு இவ்வளவு இறுக்கமாக இல்லை அல்லது ஜாதி அமைப்பு இல்லைங்கிறது மாதிரி சொல்றோம். ஆனா கள்ளர்கள்ங்கிற இந்த அடையாளம் மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறது. அதே சமயத்துல இந்த கள்ளர்களை, தஞ்சாவூர் கள்ளர்களை எப்படி பார்ப்பது என்பது கேள்வி. இங்க தஞ்சாவூர் கள்ளர் சமூகத்தை எப்படி பார்ப்பது என்பது அது ஒரு தனி ஆய்வாக, அது தொடர்பான தகவலை சேகரித்து தான் நம்ம வந்து அது தொடர்பான கருத்துக்களை நம்ம சொல்ல முடியும். நீங்க அந்த பகுதியில வாழ்வதனால அனுபவம் சார்ந்து அனுபவ ரீதியாக அந்த தகவல்களை பெற்றிருப்பீர்கள். அது 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 வேற விஷயம். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி அப்படின்னா, இது திடியன் அப்படிங்கிற அந்த பகுதி ரொம்ப பழமையான பகுதி அப்படிங்கிற ஒன்று. இன்னைக்கு அது திடியன் நாடு, அது கள்ளர் நாடுகளில் எட்டு நாடுகளில் ஒன்றாக அது இருக்கிறது இன்னைக்குடைய நிலைமை. ஆனால் அந்த திடியனுக்கு ஒரு ஒரு பழமை முகம் இருக்கிறது என்பதை தான் நான் வந்து தொடக்கத்திலேருந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து எப்படி இருந்தது, அந்த அந்த திடியன் மலைப்பகுதிகளில் என்னென்ன மாதிரியான தொல்லியல் ஆய்வுகள் நான் நிகழ்த்தப்பட்டன, அதில் என்னென்ன மாதிரியான பொருட்கள் எடுக்கப்பட்டன, அதை அந்த அடிப்படையில் வைத்து கொண்டு அந்த திடியன் மலையும் அந்த மலையை சுற்றி வாழ்ந்த மக்களும் எத்தகைய பழமை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அது பிறகு வந்து வரலாற்று காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்கிறது. இப்போ நாயக்கர் காலத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு கள்ளர் அப்படிங்கிற அந்த சொல்லும் தேவர் என்ற சொல்லும் பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கு பிறகு பிரிட்டிஷ் அரசு இந்த சொற்களை பயன்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது அது அந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம இவர்களுடைய பழமை அப்படிங்கிற ஒன்று, கள்ளர் சமூகத்துடைய பழமை என்பது நாயக்கர் காலத்திலேருந்து, இன்னும் சொல்ல போனால் விஜயநகர் பீரியட்லேருந்து அந்த காலத்திலேருந்து அது தொடங்குகிறது என்று நம்ம சொல்லலாம். ஏன்னா தொடங்குறது என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரமலை கள்ளர் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய அந்த வரலாறு. அதுக்கு முன்னால இந்த இந்த பிரமலை கள்ளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் இவர்கள் மதுரையுடைய கிழக்கு பகுதிகளில் அவர்கள் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற ஒரு இதான் இருக்கு. அது அது அதை நம்ம வந்து தனியாக பார்க்கணும். அதுதான் அதுதான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். கனல் மைந்தன் வாங்க. வணக்கம்.
வணக்கம் ஐயா. விஜயநகர நாயக்கர் காலத்தில்தான் இவர்கள் ஒரு குறிப்பிட்ட அடையாளங்களோடு இருக்கிறார்கள். அதற்கு முன்னால் பாண்டியர் காலத்திலே அப்படிப்பட்ட அடையாளங்களோடு இல்லை என்று சொன்னீர்கள். அது கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது பாண்டியர்கள் காலத்துல, அது முற்கால பாண்டியர்கள் காலத்திலையும் சரி இடைக்கால பாண்டியர்கள் காலத்திலும் சரி, அவர்கள் வந்து அவருடைய அந்த ஆணையினால் உருவாக்கப்பட்ட கல்வெட்டுகளில் கள்ளர் என்ற அந்த சொல் காணப்படவில்லை என்று அந்த தொழில் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதனால் அந்த பாண்டியர் காலத்தில், அதாவது தென் கல்லக நாடு என்று சொல்லப்படுகின்ற அந்த நாட்டு பகுதிகளில், ஒரு நான்கு கூற்றங்களாக பிரித்து சொல்லுகிறார்கள், அந்த பகுதிகளில் கள்ளர் சமூகத்தினர் இல்லை. ஆனால் அதே காலகட்டத்தில் சோழர் கல்வெட்டில் அதாவது அரியலூர் அந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த கோவில் கல்வெட்டுகளில் கள்ளர் என்ற அந்த சொல் காணப்படுகிறது. அதனால் கள்ளர் என்பவர்கள் வந்து அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து பாண்டியர் காலத்தில் இல்லவே இல்லை என்று சொல்ல முடியாது. பாண்டியர் காலத்தில் எங்கே இல்லை அப்படின்னு சொன்னால், தென் கழக நாடு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அவர்கள் இல்லை, அவ்வளோதான். அவர்கள் நாயக்கர் விஜயநகர அந்த காலத்துக்கு கொஞ்சம் உட்பட்டு அவர்கள் இங்கே மதுரையினுடைய கிழக்கு பகுதியிலிருந்து அவர்கள் புலம்பெயர்ந்து இங்கே வந்து தங்கியிருக்கிறார்கள். அப்போதுதான் நாயக்கர் காலத்தில் தான் அவர்கள் கள்ளர் என்ற பெயரில் கள்ளர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பிடப்படுகிறார்கள், அவ்வளவுதான். பிறகு தேவர் என்றும் குறிப்பிடப்படுகிறார்கள். பிறகு நாயக்கர் காலத்தில் தான் அந்த எட்டு நாடு என்ற பிரிவும் வந்து உருவாகி இருக்கிறது. ஆக இந்த இந்த எட்டு நாடு நாயக்கர்கள், அந்த நாயக்கர் மன்னர்கள் உருவாக்கிய, அதாவது உறப்பனூரை ராஜதானியாக கொண்டு நாயக்கர்கள் உருவாக்கிய அந்த எட்டு நாடு இருக்கிற அந்த எட்டு நாடுகளை இந்த கள்ளர்கள் பிறகு என்ன செய்திருக்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய அனுபவ நோக்கில் தங்களுடைய புரிதலில் ஒரு எட்டு நாடுகளாக வேறு வேறு நிலைகளில் வந்து அதை உருவாக்கி கொள்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு ஒரு நாடு என்பது மூன்று கிராமங்களை கொண்டது, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஒரு தேவர் இருக்கிறார், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மரலாடி ஒரு கோடம் அங்கே இருக்கிறார், இப்படியாக எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு அதை வந்து உருவாக்குகிறார்கள் அப்படிங்கிறதான் வந்து புரிந்து கொள்ள முடியுது. ஒரு ஒரு அருமையான ஒரு நல்ல உரையை பேராசிரியர் முத்தையா அவர்கள் தந்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய ஒரு பண்பாட்டு பகுதியை எடுத்துக்கொண்டு அந்த பகுதியை எந்த அளவுக்கு பின்னோக்கி வரலாற்று ரீதியாக, முன் வரலாற்று ரீதியாக, தொல்லியல் ரீதியாக பின்னோக்கி சென்று பிறகு சமகால தரவுகளையும் பண்பாட்டு சமூக நாட்டுப்புறவியல் குறுகளையும் இணைத்து ஒரு சிறு பகுதியினுடைய ஒரு வரலாற்றை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முறையிலை பயன்படுத்தி கருத்துக்களை பகிர்ந்தார். அந்த அடிப்படையில் அந்த இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய வாழுகிற மக்களாகிய வாழும் சமூகமாகிய பிரமலை கலர்களை பற்றிய பல விஷயங்களை முன்னெடுத்து தந்தார்கள். அதில் என்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு முன்பாக ஒரு நண்பர் கூட தஞ்சை பகுதியிலிருந்து கேள்வியை கேட்ட ஒரு நண்பர் சொன்னார், தஞ்சை பகுதியில் இருக்கக்கூடிய கள்ளர்களுடைய நாட்டு அமைப்புகள் எப்படி, அதை பற்றியெல்லாம் எப்படி தெரிந்து கொள்வது புரிந்து கொள்வது என்ற கேள்வியும் கேட்டார். அதற்கு பேராசிரியர் முத்தையா அவர்களும் அதற்காக தனி ஆய்வுகள் கூட மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த இடத்துல நான் என்ன குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால், அதாவது பேராசிரியர் முத்தையா அவர்கள் தன்னுடைய உரையில் கிட்டத்தட்ட எல்லா ஆய்வுகளும், கள்ளர்கள் பற்றி மேற்கொள்ளப்பட்ட அனைத்து ஆய்வுகளையும் நூல்களையும் கட்டுரைகளையும் ஒன்று கூட விடாமல் பட்டியலிட்டார், சொன்னார். ஆங்கிலத்தில் வந்திருந்தது, தமிழில் வந்தது, நூல்கள் கட்டுரைகள் எல்லாவற்றையும் எதையும் விடவில்லை. ஆனால் ஒன்று விடுபட்டதாகவே நான் கருதினேன். அதுவும் குறிப்பாக அந்த விடுபடுதல் தான் இந்த தஞ்சை நண்பர் கேட்ட கேள்விக்கும் காரணமாக அமைகிறது. என்ன என்று சொன்னால், பேராசிரியர் கருப்பையன் அவர்கள் என்னுடைய ஆசிரியர், கின்ஷிப் அண்ட் பொலைட்டி இன் தி அப்ளன் கலர்ஸ் ஆஃப் தஞ்சூர் ரீஜன் என்று சொல்லி
அதில் மிக நுட்பமான பல கருத்துக்களை எழுதியிருக்கிறார். லூயி டுமோ சொல்லாததெல்லாம் கூட சொல்லியிருக்கிறார். லூயி டுமோவாவது மதுரை பகுதி மதுரை பெருமலை கலைகளை பற்றி ஆராய்ந்தது. அவர் இன்னும் சொல்லப்போனால் ஒரு அந்த சமூகத்தை பற்றிய அந்த ஒரு இனவரவியல் தரவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். அந்த சமூகம் எப்படி பரவலாக கட்டமைக்கப்பட்டிருக்கிற விதத்திலும் அவரை விட கூர்மையாக நுட்பமாக பேராசிரியர் கருப்பையன் தன்னுடைய ஆங்கில நூல் கின்ஷிப் அண்ட் பொலைட்டி என்ற நூலையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதில்தான் எப்படி உறவுமுறை அமைப்பும் அந்த சமூகத்தினுடைய அரசியல் கட்டமைப்பும் தான் இப்படி அந்த கள்ளர் என்ற உபஜாதியை அந்த ஒரு ரீஜன் ஒரு பகுதியில் பரந்த விரிந்த பகுதியில் பகுத்து இட அடிப்படையில் பகுத்து வைத்திருக்கிறது. அப்படி பகுத்து வைத்திருப்பதற்கு அரசியல் தான் மிக முக்கிய காரணம். அதில் பேராசிரியர் முத்தையா அவர்களே சொன்னது போல சமயமோ சடங்கியல் ரீதியான விஷயங்களோ ரெண்டாம் பட்சம்தான். முக்கியமாக அவர்கள் ஒரு பிரமலை கள்ளர்கள் ஒரு சுயேட்சையான சமூகம். சுயேட்சையான சமூகம் என்று சொன்னால் மற்றவருடைய ஆளுகைக்கு உட்படுவதை விட தங்களை தாங்களே ஆண்டு கொண்ட சமூகம் என்று கூட சொல்லலாம். இப்போ இந்த நாட்டு பிரிவுகள் எல்லாம் இருக்கிறதே, இந்த நாட்டு பிரிவுகள் மற்ற சமூகத்திற்கு தெரியவே தெரியாது. அது இது அதனால தான் இதை ஒரு ரெவென்யூ டிவிஷன் போல பார்த்தால் அது வந்து முழுமையான புரிதல் தராது. வேண்டுமென்றால் அந்த ரெவென்யூ டிவிஷனாக எப்படி பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னால், இந்த கள்ளர்களை ஆளுகிற வேறு நாயக்கரோ இல்லை அரசு ஒரு அரசாட்சி வேண்டுமென்றால் இது அவர்களுக்கு வசதியாக அந்தந்த சிறு சிறு நாட்டு கள்ளர் தலைவர்கள் அவர்களுடைய மூலமாக பண வசூலிப்புக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஒழிய இந்த நாட்டு பிரிவுகள் என்பன மக்களால் பண்பாட்டு மக்களால் உருவாக்கப்பட்ட அந்த தன்மைதான். அதிலே அதை வலு சேர்ப்பதற்குத்தான் அது ஒரு உறவுமுறை அமைப்பாக அதில் இருக்கக்கூடிய சமய சடங்கியல் கூறுகள் எல்லாமே சேர்ந்து வந்தது. எனவே இன்னொன்று இந்த ஆய்வின் மூலமாகத்தான் கருப்பையன் அவர்களுடைய இந்த கள்ளர்கள் பற்றிய ஆய்வின் மூலமாகத்தான் இந்த சமூகம் எப்படி வடநாட்டில் இருக்கக்கூடிய ஜாட் சமூகம் போல இல்லை ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயர் சமூகம் போல ஒரு ஒரு கட்டமைக்கப்பட்ட சமூகம் அவர்களுக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வு இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டிஃபைடு சொசைட்டிஸ் வித்இன் த அமாங் தெம்செல்ஸ். அதாவது இங்கே இன்னொரு கேள்வி கூட வந்தது, எப்படி அவர்கள் ஜாதி அமைப்புக்குள் பொருத்தி பார்க்க வேண்டும் என்று. அது ரெண்டாம் கேள்வி. ஒரு ஒட்டுமொத்த ஜாதிய அடுக்கில அவர்களுடைய தன்மை ரெண்டாவது கேள்வி. முதலில் அவர்களே கட்டமைத்து கொண்ட விதங்கள் அந்த உள்கட்டமைப்பு முறைகள் வெளிப்படுத்தப்பட்ட விதம்தான் இன்றைக்கும் நுட்பமாக புரிகிற ஒரு அரசியல் என்று சொன்னால் தங்களை ஆண்டு கொண்டுகிற தங்களுக்குள் சச்சரவுகள் வந்தால் தீர்த்து கொள்ளுகிற பஞ்சாயத்து வந்தால் சொல்லுகிற இன்னும் சொல்லப்போனால் சில இன்சிக்னியா என்று சொல்லுவார்கள் அந்த ஒரு அந்த பகுதிக்கான தலைவர் என்று சொன்னால் அவருக்கான அடையாளங்கள் எதை வைத்து ஒரு பஞ்சாயத்து செய்வது இப்படி நிறைய சின்ன சின்ன சுயேட்சை ஆட்சிக்கு ஆட்சி சமூகங்கள் சுயேட்சையான ஆட்சி சமூகங்கள் என்று சொல்லத்தக்க தனித்துவமிக்க இந்த சமூகத்தை பற்றிய ஒரு பகுதியை பற்றி பேராசிரியர் முத்தையா அவர்களுடைய கருத்துக்கள் மிக சிறப்பாக அமைந்தன. அதிக நேரம் எடுத்துக் கொண்டுவதற்கு பொறுத்துக்கொள்ளவும். நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியர் செல்லப்பெருமாள் அவர்களுக்கு நன்றி. நான் வந்து என்னுடைய கருத்து பகிர்வுக்கு தேவையான சில ஆய்வு நூல்களை மட்டும்தான் நான் எடுத்துக்கொண்டேன். இதுவும் நீங்க சொல்ற அவரு கற்பையா பேராசிரியர் கற்பையா அவர்களுடைய அந்த நீங்க சொன்ன அந்த ஆய்வை நான் படித்திருக்கிறேன். அதே போல ஆதமுத்தையா என்று சொல்லக்கூடிய ஒருவர் பாகனேரி கல்லூரிகளை பற்றி ஒரு ஆய்வு செய்திருக்கிறார். இப்படி பல நூல்கள் வந்து வந்திருக்கின்றன. பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கள்ள பெருமக்களை பற்றிய ஆய்வுகள் வெளிவந்திருக்கின்றன. நீங்க ஓனா பார்க்கணும், பார்த்ததுக்கு வந்து மொத்தமா ஒரு ஆய்வை மேற்கொள்ளணும்னா அது ரொம்ப காலம் எடுக்கும். அடுத்ததா செல்வி பேசுறீங்களா? மியூட் எடுத்துட்டு வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நான் இந்த எங்க ஊர்ல இந்த நாட்டுகளை பத்தி சொன்ன கதை ஒண்ணு சொல்றீங்கய்யா. நானு தும்மகுண்டிய எட்டு நாடுகள்ல இறுதி நாடு தும்மகுண்டு அந்த நாடு சேர்ந்தவன். என்ன கதை சொல்லுவாங்க அப்படின்னா,
திடீர்னு தாமர குளத்துல இந்த நாடு பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா முதல்ல ஏழு நாடு தான் பிரிக்கிறாங்களாம். அப்ப தூண்டு சேர்ந்தவங்க போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒரு நாடு பிரிச்சு கொடுங்க, அப்படி எங்களை ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா எங்களுக்குள்ளே நாங்க ஒரு தனியா ஒரு நாடை பிரிச்சுக்கிருவோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்ப உடனே அவங்க என்ன செய்யறாங்க, சரி தும்மகொண்ட நம்ம ஏழாவது நாடா சேர்த்துறோம் அப்படின்னு சொல்லி மொத்தம் எட்டு நாடு கணக்கு. அதே மாதிரி பாத்தீங்களா, அந்த நல்லுத்தேவம்பட்டியில வெள்ளைப்புண்ண தேவர் அப்படின்ற ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் ஒரு சித்தர் மாதிரி நிறைய அவரு இலக்கியங்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. அவர் ஓலைச்சுவடிகள்லாம் அந்த கோயில் இன்னைக்கு வச்சிருக்காங்க. அவருதான் வந்து இந்த அந்த வளைவெட்டில ஏழு புலி மன்றம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அங்க இருந்து இந்த நாடுகள்லாம் அவரு தான் பிரிச்சு கொடுத்ததாகவும் ஒரு தகவல் இருக்கீங்க. அதனால இந்த மக்கள் இவங்களா ஒரு நாடு மாதிரி பிரிச்சு இருந்திருக்காங்க. அதே பின்னாடி வந்த நாயக்க அரசுகள் அவங்க அதை வலுப்படுத்தி தங்களுடைய அதிகாரத்துக்காக பயன்படுத்திருக்காங்க அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம். ஏன்டா பின்னாடி குற்றப்பரம்பரை சட்டம் வருகின்ற பொழுது பிரமலை கழகத்துக்கு இருந்த அந்த பஞ்சாயத்து முறைய அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க அஞ்சு பேர் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி குற்றங்கள் இந்த கைரேகை பதிவு செய்தல் குற்றப்பரப்பு சட்டத்தை அமுலாக்குதல் முறைக்கு இந்த அஞ்சு பேர் பஞ்சாயத்தை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இது மாதிரியான ஒரு முறையாக இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்துக்கா. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி, அருமையான கருத்தை சொல்லியிருக்காங்க. நன்றி நன்றி. இன்னும் இன்னும் நிறைய தகவல்கள் சேகரிக்க சேகரிக்க வந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் பொறுமையா முழுமையா தகவல் சேகரிச்சு அதுக்கு பிறகுதான் நம்ம சில கருத்துக்களை உறுதியா சொல்ல முடியும். நீங்க சொன்ன அந்த ஒரு வரலாறு இருக்கு. அதே மாதிரி வேற சில அந்த திடீர் அந்த தாமரை ஊர்நிலை வச்சு தூங்கா தேவர் மற்ற இவங்க எல்லாத்தையும் கூட்டி பின்னத்தேவர் வந்து கூட்டம் கூட்டி அது அந்த நாடுகளை வரையறது வரையறது செய்தார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அது ஒவ்வொரு நிலையில நம்ம சேகரிச்சு அதை வந்து நம்ம உறுதிப்படுத்தணும், உறுதிப்படுத்தி அதுக்கு பிறகுதான் அதை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும். ரொம்ப நன்றிங்கய்யா. செல்வ செல்வ பிரீதா சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறாங்க சொல்லுங்க. வணக்கம், நான் செல்வப்பிரீதா பேசுறேன், பெருங்காமநல்லூர். சொல்லுங்க. நான் பெருங்காமநல்லூரை பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். படிச்சிருக்கேன் சார், குற்றப்பரம்பரை அரசியல நான் படிச்சிருக்கேன். ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த தலைப்பை எடுத்து நீங்க பேசுனதுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாண்டிய நாயக்கர் காலத்துக்கு முன்னாடி இருந்து பிரமலை கழகர்கள் எட்டு நாடா வாழ்ந்தோம். அதுக்கு உதாரணமா கள்ளர் திருவிழா, அந்த இன்னைக்கு கள்ளழகர் திருவிழாலாம் நாயக்கர் காலத்தப்போ மாறி இருக்கு. அதுக்கு முன்னாடி தேனூர்லதான் இருந்துச்சு. அது கள்ளநாடோட பகுதி தான், அது பிரமலை கழகர் நாட்டோட பகுதி. இதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இன்னொரு விஷயம், தஞ்சாவூர்ல இருந்து ஒரு சார் பேசினாங்க, அங்க இங்க மாத்தி மாத்தி குழப்பம் மதிப்பிடுவாங்கன்னு. பிரமலை கழகர்கள் எந்த ஒரு சமூகத்தையும் குறைச்சே பேசவே மாட்டாங்க. முக்குலத்தோர்க்குள்ள இருக்கட்டும் இல்ல பிற பழங்குடி சமூகம், எல்லா சமூகத்தோட ரொம்ப ஈக்குவலா பழகக்கூடியவங்க. எல்லா சடங்கு சமுதாயங்களும் கலந்துக்கிடுவோம். உதாரணத்துக்கு பெருங்காமல பதினெட்டு சாதி மக்கள் வாழும், எல்லாருக்கோட திருமண நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிடுவோம், துக்க நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிடுவோம். எங்க குலதெய்வ கோவில்கள்ல மாற்று சமுதாயத்தை சேர்ந்த பூசாரிகள், கோடாங்கி, அருளாடி, மரளாடி 21 பேர் இருப்பாங்க. அந்த 21 பேர்ல மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க, பூசாரிகளும் மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. இது ஒரு முக்கியமான பதிவு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி 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 நன்றி. ஆனா அந்த நண்பர் வந்து தஞ்சாவூர் நண்பர் பேசும்போது அப்படி சொல்லல, அவர் வந்து அவருடைய பகுதி கள்ளர் சமூகம் பற்றி தான் அவர் பேசினாரு. மற்ற பிரமலை கள்ளர் சமூகம் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அங்க பக்கம் பட்டங்களை வச்சு நாங்க அடையாளப்படுத்திக்கிறோம்னு சொன்னாரு. இரண்டு சமூகத்தை இவங்களை குறைச்சு அவங்க மதிப்பிடுவாங்க, அவங்களை குறைச்சு இவங்க சொல்லுவாங்க அப்படின்னு லேசா சொன்னாரு, நான் கவனிச்சேன். அதுக்காக நான் சொல்றேன், நம்ம பிரமலை கழகம் வந்து மேக்ஸிமம் அவங்களாம் பெரிய ஆளுக, நம்ம அண்ணன் விட்ட ஆளுக அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட பெரியவங்க நம்ம அண்ணன்ப்பா அப்படின்வாங்க. அந்த மாதிரிதான் நாங்க பெரியவங்க பேசி கேட்டுக்கிட்டேன். புறமலை கலர் மாதிரி விருந்து உபசரிப்பு வந்து நான் யார்ட்டையும் பார்த்தது இல்லை. நான் கலாய்வுக்கு போகும்போதெல்லாம் அவ்வளவு அன்பா பேசி உதவிகளை செஞ்சிருக்காங்க. போதெல்லாம் அங்க தேவர்னு ஒருத்தர், அவர்லாம் இங்க குக்குளத்துக்கு
தேவர் நினைக்கிறேன், அவர் வீட்டுக்கு போயிருந்தோம். அவர்லாம் ரொம்ப பிரியமா வந்து உபசரிச்சு எல்லா உதவிகளையும் செஞ்சார். அதனால அது அவங்க ரொம்ப, அதாவது ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க, ரொம்ப பிரியமானவங்க. அதே போல சார், திருமலை பின்னத்தேவன் வந்து நாயக்கர் காலத்துல அவர்கிட்ட ராஜதானிய வச்சுக்கோங்க, நீங்க இந்த நாட கட்டமைப்பு வச்சுக்கோங்க, நீங்க பஞ்சாயத்து பண்ணிக்கலாம், வரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதையே பிரமலைக்கெல்லாம் எதிர்த்துருக்காங்க, இவன் ஏன் நம்ம நாட்டை வந்து நம்மளுக்கே பிரித்து கொடுக்குறவன் அப்படின்னு இது பண்ணிருக்காங்க. இதுவும் ஒரு வரலாறு. இந்த எட்டு நாடு கட்டமைப்புல நாயக்கர் காலத்துக்கு முன்னாடி இருந்தே வாழ்ந்துட்டு வரோம் அப்படின்னுதான் என்னோட. நன்றி, நம்ம பாப்போம், நிறைய தகவல் வச்சுட்டு பேசுவோம். நன்றி தோழர். வணக்கம் முத்தைய தோழருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை முதல் சொல்றேன், பாராட்டுக்களை சொல்லிடுறேன். ஆமா, திடியன் மலை என்பது ஒட்டுமொத்த கல்லாண்டனுடைய வேறு, அங்கிருந்துதான் நாடுகள் பிரிக்கப்பட்டது. அந்த தாமர ஊர்ணி வரைக்கும் வந்தீங்க, அந்த தாமர ஊர்ணி பக்கத்துல ஒரு பெரிய மைதானம் இருக்கும். அந்த மைதானத்துல எட்டு நாடு 24 உபகிராமத்தினுடைய ஒட்டுமொத்த பஞ்சாயத்து, ஊர் பஞ்சாயத்து, வீட்டு பஞ்சாயத்து, நில பஞ்சாயத்து, ஜாதி பஞ்சாயத்து, எல்லா விதமான பிரச்சனைகளும் பேசப்படுற முதல் பஞ்சாயத்து இடம் அங்கதான். அதான் காவல் சொல்ல அரண், அந்த திடிக்கு அரண் பேரு இருக்கலாம் அனுமானம் தான். ஆனா அது வந்து ஊராண்ட உறப்பினூர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது திருமங்கலம் பக்கத்துல இருக்கிற ஊர், ஊராண்ட உறப்பினூர் அதான் தலைமை. அங்கிருந்துதான் இந்த நாட்டை எப்படி பிரிக்கிறாங்க, எட்டு நாடா பிரிக்கிறாங்க. அழகா ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, அது வந்து டிஸ்டிங்ஷனா இருக்க அட்ஜஸ்டண்டா இருக்கான்னு. அது ஜாகிரபிக்கலா மேல இருந்து பார்த்தோம்னா, பேர்ட் வியூல பார்த்தோம்னா, அந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு முக்கியமான மூணு கிராமம், அதுக்குள்ள குக்கிராமங்கள் இருக்கும், அதை சேர்த்து 8 நாடு 24 உபகிராமம் இன்ன வரைக்கும் மக்களை பேசிட்டு இருப்பாங்க. இல்ல என்னன்னா, இது ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளதான் ஒட்டுமொத்த 24 உபகிராமம் இருக்கும். சப் டிவிஷன் மாதிரி இந்த தேவரை பிடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு குலதெய்வம், அந்த குலதெய்வ வழிபாடு வெவ்வேறு விதமா இருக்கும், அவங்க நம்பிக்கை வேறையா இருக்கும். ஆனா பிரேமில்லை கடருடைய ஒட்டுமொத்த குணம் ஒரே மாதிரி இருக்கும், வழிபாட்டு ரொம்ப இறுக்கமா நெருக்கமா ரிஜிடிட்டியா இருக்கும், ரிஜிட் ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். அது இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூட்சம் என்னன்னா, அந்த எட்டு நாட்டுல திடீர்னு ஆரம்பிச்சு கும்பகுண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குலதெய்வமும் வேறு வேறு, ஆண் தெய்வம் இருக்கும் பெண் தெய்வம் இருக்கும், வழிபாட்டு முறைகள் வேற இருக்கும். ஆனா இந்த பொதுவான அந்த கலாச்சாரம் எந்த மாற்றம் இருக்காது. ஒரு ஊருக்கும் இன்னொரு, அதாவது எப்படி தஞ்சாவூர்ல பட்ட பேரை வச்சு டக்குன்னு, அதாவது புதுசா வெளியூர்ல சந்திக்கிற பொழுது ஜாதியை நேரடியாக கேட்க முடியாது. தஞ்சாவூர்காரனா கல்லரான்னு கேட்க முடியாது. தஞ்சாவூர்னா என்ன பட்டனீங்க, பட்டத்து பேரை சொன்னா அவர் கல்லர், சொல்ல தடுமாறுனால வேற ஒரு அர்த்தம். அதே மாதிரிதான் இங்க கோயில் எடுத்தோடனே உசிலம்பட்டி மதுரை மேற்குன்னு சொன்னாலே அடுத்த கேள்வி என்ன கோயில் கும்பிடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. கோயில் கும்பி என்ன கோயில் சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே மாமானா மச்சானா அப்படின்னு உறவு கொண்டாடிக்கிறான். உலகத்துல எந்த இனக்குழுவுக்கும் இவ்வளவு இறுக்கமான நெருக்கமான உறவுமான உறவை டக்குன்னு கொண்டு வர முடியாது. அடுத்த நிமிஷம் பொண்ணு கேட்டு போயிடுவான். இது என்னன்னா, இந்த கோயில் வழக்கங்கள்ல இருக்கிற அந்த காஸ்ட் ரிஜிடிட்டி, சப்கார்ட் ரிஜிடிட்டி, அவங்கள எப்படி ஒரு ஒரு ஹோமோஜினஸ் குரூப்பா வச்சிருக்கு. இவங்களுக்குன்னு தனி மொழி, தனி உணவு, தனி பழக்க வழக்கங்கள், உணர்வு பூர்வமானவர்கள், ஷார்ட் டெம்பர், அது ஒரு இம்பல்சிவ் கேரக்டர். தங்கச்சிக்கு சீர்வச்சு பிரச்சனை வந்துச்சுன்னா, தங்கச்சி மாப்பிளை அடிச்சா வெட்டினா தங்கச்சி விதவையா போவாளே வாழ வெட்டியா போவாள கூட யோசிக்க மாட்டான். அந்த ஒரு இம்பல்சிவ் கேரக்டர் இன்ன வரைக்கும் தொடருது. உன்கோபம் எல்லா திரைப்படத்திலையும், எல்லா புத்தகத்திலையும், எல்லா பஞ்சாயத்துலையும் இவங்க பேசலன்னா உன்கோபத்தை மட்டும் குறைச்சுங்கப்பா, இந்த விரித்தனத்தை குறைச்சுங்கப்பா. அதே மாதிரி ஆய்வாளர் சொன்னீங்க, நாங்கள் போகிற இடத்துல எங்களுக்கு நல்லா பராமரிச்சு தரவல் கொடுத்தாங்க, சாப்பிட வச்சாங்க. டு த கோர், ரெண்டு எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்க மக்கள். இது வந்து இன்னும் நீ பார்த்தீங்கன்னா, சோசியாலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா, இந்த சமூகம் ஒரு வயத்தனி வந்த பிறகு, பெரியார் டேம் வந்த பிறகு, அந்த 6-10 இடத்துல பூரா மக்கள் செழுமையா இருப்பாங்க. அந்த பாப்பாவட்டி அந்த பக்கம், பகுரூரணி சேடப்பட்டி பக்கம், அந்த உசிலம்பட்டி மையமாக வச்சு தெற்கையும் வடக்கையும் ரொம்ப வறட்சியான பகுதியாக இருக்கும். இந்த கிழக்கு மேற்கு முழுக்க அந்த போடி மட்டு தேவாரம் லோயர் கேம்ப்லேருந்து திருமங்கலம் வரைக்கும் பசுமையாக இருக்கும். ஆனால் இவங்களுடைய கலாச்சாரங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு குடுக்கல் வாங்கல இந்த மாற்றம் இருக்காது. கோயில் திருவிழாவில் உறவுமுறைகளில் மாற்றம் இருக்காது. அந்த ரிஜிட் சிஸ்டம் இன்ன வரைக்கும் வச்சுருக்கிறதுனால தான்
அவனுடைய கேரக்டர்ஸ், அதாவது ஹோமோஜனஸ் எண்டோகேமி வித்தின் தி வில்லேஜ், ஒரு ஊருக்கு ஊருக்கு, அதாவது மற்ற இடங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணமே பார்ப்பாங்க. பட் இங்க எ மேரேஜ் இஸ் நாட் பிட்வீன் இண்டிவிஜுவல், பிட்வீன் டூ வில்லேஜஸ். எந்த ஒரு பொண்ணுப்பா செம்பட்டி, ஓ செம்பட்டியா நம்ம தான் சம்மந்தம் பண்ணிருக்கோம்ல, அங்கிருந்து பொண்ணு எடுத்துக்கலாம்ப்பா. இது இன்ன வரைக்கும் ரிஜிடா வச்சு. அதனாலதான் இந்த ஆணவ கொடையோ அல்லது இன்டர்காஸ்ட் மேரேஜோ இன்டர்காஸ்ட் லவ்வோ வரும்போது ஒரு ஒரு டென்ஷனாக இருக்க காரணம், தே ஆர் டீப் ரூட்டட் காஸ்ட் ஓரியன்ட். அந்த கட்டமைப்பு, அந்த பயம், அது எங்கிருந்து வச்சுன்னா இவ ஒரு மைனாரிட்டி, ஒரு ஷார்ட், இதில் கலாச்சாரத்தில் பழக்க வழக்கங்கள்ல மற்ற நான் கலர் சுற்றி இருக்கவங்கலாம் இவங்களை வந்து தே லுக் அப்பான் டவுன், கொஞ்சம் சார்ந்த பார்ப்பாங்க. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இங்கிருந்து மைக்ரேட் ஆகி இந்த பஞ்சம் பிழைக்கிறதுக்கு, முறுக்கு போடுறதுக்கு, அல்லது வேற இப்போ ஃபைனான்ஸ் பண்றதுக்கு, அரசியல் பண்றதுக்கு, ஏதாவது பிரச்சனை ஊரு விட்டு வெளியூர் போய் தங்குறவனா, அவன் பூரா மொத்தமா இங்க உஷ்ணம்பட்டி இருக்கிற மாதிரியே, உஷ்ணம்பட்டி சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிற மாதிரியே அதை போய் அங்கே போய் செட்டில் ஆவான். ஏன்னா இவருடைய கல்ச்சர், இவருடைய உணவு முறை, இவருடைய பழக்க வழக்குகள், இவருடைய பேச்சு, இவருடைய குணம் மற்ற ரிஃபைன்டு கம்யூனிட்டிக்கு முற்றிலும் வேறுபட்டது. தனியாக வாழ முடியாது. நாகப்பட்டினம் போங்க, அந்த ஸ்டார் தியேட்டர் போயிட்டு உட்காந்துருப்பான். தஞ்சாவூர் போங்க, ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருப்பான். திருச்சிக்கு வாங்க, பீம நகர் உட்காந்துருப்பான். மதுரை போங்க, இந்த மாதிரி கோடிப்பாளத்துக்கு இந்த பக்கம் தான் இருப்பான். ஸோ இன்னும் அந்த கலாச்சார ரீதியாக அவங்க மாறாமல் ரிஜிட்டாக இருக்கிறது காரணம் என்னென்னா, இந்த ஜாதிய அமைப்பு முறைகள், வழிபாட்டு முறைகள், அந்த வருஷத்துக்கு ஒரு இடம் இல்லை பத்து வருஷத்துக்கு ஒரு இடத்துக்கு மாசி பச்சைன்னு கொண்டு வருவாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் வருவான். அவ்வளவு பெரிய பணக்காரன், கல்வியில் வளர்ந்துட்டான், டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, பதவி வந்துருச்சு, பெரிய பெரிய ஆளாக போயிட்டான். பட் அந்த கோயில் வரும்போது தேர் பர்கட் ஆல் த டிஃப்ரென்ஸ். அது அப்படியே வந்து நிற்பான். இன்னும் ரிஜிட்டா உடையாம, பழமையா மாறாம, தொன்மையை மாறாம. நம்ம எனக்கு பிடிச்ச வார்த்தை, அந்த மக்கள் ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் தொன்மம் பிணைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டு வாழ்க்கை முறை அந்த தொன்மையோடு தான் இருக்கிறது. அதை தப்பா நினைச்சுக்கோனா தொன்மைக்கு வேற அர்த்தம் இல்லை. ஒரு ட்ரைபிள் கம்யூனிட்டியோ அல்லது ஒரு பார்பரி கம்யூனிட்டியோ கிடையாது. அந்த தொன்மை என்பது கலாச்சார ரீதியா, வழிபாட்டு ரீதியா, தெய்வ ரீதியா, ஜாதி ரீதியா, மண்ணோட சேர்ந்த தொன்மை அப்படின்னு சொல்ல வந்தீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட், ரொம்ப நன்றி. நான் அந்த திடீர் நாட்டில் அம்பட்டை மேட்டில் தாமரபுரத்தில் வளர்ந்தவன், திருச்சி பாரதராஜ திருச்சியில் இப்போ சமூகவியல் துறையில் இருக்கிறேன். இந்த ஆய்வு சம்பந்தமாக எப்பொழுது அழைத்தாலும் வார நாட்கள், விடுமுறை நாட்களில் அவனுக்கு வந்து ஐயா அவனுக்கு முழுமையாக துணை செய்கிறேன். உங்களுடைய ஐயாவுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுகளும். நன்றிங்க, 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 ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஐயா வணக்கம். ராமங்க சொல்லுங்க, சொல்லுங்க. வணக்கம்யா. ஐயா ஒரு புரிதலுக்கான இதாங்க, இது புறநானூற்றில் துடியன் பாணன் பறையன் கடம்பன் இந்நான்கள்ல குடியுமல்ல அப்படின்ற வரி வரக்கூடிய சூழல். இந்த திடியனும் பின்னாலதான் வந்து திடியனாக, துடியன் தான் திடியனாக மாறுச்சுன்னு ஒரு பெயர் மாற்றங்களை சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்குது ஒன்று. இன்னொன்று வந்து அது பேராசிரியர் பூங்குன்றன் அவர்கள் வந்து அந்த தொல்குடி மரபு சார்ந்த புத்தகத்துல துடியன் என்பவன் முல்லை நிலத்து சார்ந்த குடிகள் தான் அப்படின்று அவர் சில தரவுகளை, ஆவணங்கள், வரலாறு, கல்வெட்டுகள் வைத்து சொல்கிறார். அந்த மாதிரி அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப் வச்சு இவங்க எந்த பகுதியில வாழ்ந்திருக்கிறாராம், அதனுடைய தொடர்ச்சியாக இதை பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி தாங்க. நன்றிங்க. அது வந்து துடியன் அப்படிங்கிற அது வந்து அது திடியன் அப்படிங்கிறதுக்கு நம்ம பொருத்தி பார்க்க முடியாது. துடியன் இந்த நான்கு பிரிவுகள் பற்றியும் வேற வேற கருத்துக்கள் இருக்கு. அதாவது நான்கு பூ நான்கு இப்படி தனித்தனியாக சொல்லும்போது இந்த சமூக பிரிவுகளையும் அவங்க சொல்கிறாங்க. அதனால் அந்த நான்கு பிரிவுகளும் பழமையாக இருக்கலாம், பழமையானதாக இருக்கலாம். அது மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு பிரிவாக இருக்கலாம், அவ்வளோதான். அது அந்த அடிப்படையில் தான் புரிந்து கொள்ள முடியுது. மற்றபடி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆய்வுகளையும் நம்ம பார்த்து இதை வந்து ஒவ்வொரு பிரிவினரும் எப்படி எந்தெந்த பகுதிகளில் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம வேற வேற சான்றுகளை வச்சு தான் நம்ம வந்து ஆய்வு செஞ்சு முடிவுக்கு வர முடியும். சார் வணக்கம். கந்தசுப்ரமணியம் சார். ஆ வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். சார் இப்போ நீங்கள் பேசினதுல இருந்தும் பின்னாடி வந்த விவாதங்கள் இருந்தும் என்னுடைய இந்த கேள்வி வந்து முன் வைக்கிறேன் சார். இதை நான் புரிஞ்சுக்கிட்ட அளவில் வைக்கிறேன்.
இது போன்ற அந்த பண்பாட்டு வழிகளை பற்றிய ஆய்வுகளை முன்வைக்கும் போது எவ்வளவு தூரம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது இருக்கிறது? ஏன்னா வந்து இந்த ஆய்வுகளை பற்றி முன்வைக்கும் போது இது வந்து ஒரு மேட்டுமையை ஆதரிக்கக்கூடிய இல்லைன்னா வந்து பண்பாட்டு மேட்டுமையை ஆதரிக்கக்கூடிய இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை ஆதரிக்கக்கூடியதாக இல்லைன்னா வந்து அவர்களுடைய சில நடவடிக்கைகளை வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான, அதாவது அதை பத்தின விளக்கம் தருவது, அதை பற்றி வந்து ஆய்வு செய்வது அப்படிங்கிறது ஒரு பக்கம், அதை ஜஸ்டிஃபை பண்றதுங்கிறது இன்னொரு பக்கம் வந்து தொடர்ந்து நடக்கும். இப்போ இந்த மாதிரியாக ஒரு ஆய்வை செய்யும் போது அதை இன்டர்பிரட் பண்ணும்போது இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் இருக்குது. இப்போ உங்களது பேச்சு அதற்கு பின்னால் வந்த விவாதங்கள் இதை வச்சுக்கிட்டு நான் வந்து சொல்றேன். உங்களது நோக்கம் ஒன்றா இருந்தது, விவாதங்கள் வந்து இன்னொரு விதமாக வந்து வருது. அப்ப இந்த ஆய்வை வந்து எந்த நோக்கத்துல வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான ஆய்வுகளை எந்த நோக்கத்துல நம்ம வந்து கொண்டு போக வேண்டியது இருக்கிறது? ஒரு ஆய்வாளரனுடைய கடமை என்னவாக இருக்கிறது சார் இதுல? இல்ல, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பற்றியும் அவருடைய பண்பாட்டை பற்றியும் ஆய்வு செய்யும் போது அது மாண்டவியல் ஆய்வாளர்களோ நாட்டுப்புறவியல் ஆய்வாளர்களோ சமூகவியல் ஆய்வாளர்களோ ஆய்வு செய்யும் போது நாம வந்து கிடைக்கக்கூடிய அந்த தகவல்களையும் ஆதாரங்களையும் வைத்து கொண்டு நாம் என்ன செய்யலாம், நம்முடைய கருத்துக்களை சொல்லலாம். அவர்களை வந்து அந்த சமூகத்தை பாராட்டித்தான் பேச வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆனால் பாராட்டுவதற்கு தேவையான அந்த பண்புகள் அங்கே இருந்தது என்று சொன்னால் அதை பாராட்டலாம். ஏன்னா கொண்டு அடித்தள மக்கள் ஆய்வில் இந்த மாதிரியான ஒரு இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று தான். எதையும் வந்து கவனமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் தேவையில்லாமல் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தாழ்த்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. தாழ்த்தி பேசுவதற்கு அங்கே வந்து இது இல்லை. அது நமக்கு தகவல்கள் தரவுகள் வந்து வேற நிலைகளில் அது கிடைத்தாலும் கூட அதை நம்ம அதாவது வேற நிலையில கிடைத்தாலும் அந்த தரவுகள் அந்த குறிப்பிட்ட சமூக மக்களை இழிவாக வந்து கருதக்கூடிய தரவுகளாக இருந்தால் கூட அதை நாம் வந்து நிதானமாகத்தான் அதை பார்த்து அது தொடர்பான மற்ற தகவல்கள் எல்லாத்தையும் சேகரித்து ஒரு முறைக்கு இரண்டு முறை வந்து அதை சரி செய்து சரிபார்த்து அதற்கு பிறகுதான் நாம் வந்து நம்முடைய கருத்துக்களை சொல்லணும். அப்படி சொல்லும்போது நாம் அதன் மூலமாக வரக்கூடிய அந்த விளைவுகளை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எடுத்தேன் கழித்தேன் என்று சொல்லி எந்த ஒரு சமூகத்தையும் இழிவுபடுத்த வேண்டிய தேவையில்லை. அதுதான் அது. அதனால் வந்து இப்போ சிலர் வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த சமூகத்துடைய பண்புகளை வந்து எடுத்து சொல்லலாம், விதந்து சொல்லலாம், அது வேற விஷயம். ஆனால் ஆய்வாளர் வந்து அந்த சமூகம் பற்றிய தரவுகளை எல்லாம் வந்து கொஞ்சம் ஆழமாக அகலமாக எல்லாவற்றையும் பதிவு செய்து அவற்றை ஒரு முறைக்கு இரண்டு முறை திரும்ப திரும்ப அதை வந்து சரிபார்த்து என்று சொன்னால் அந்த மக்கள் மூலமாகவே சரிபார்த்து, யார் அந்த தகவலை சொன்னார்களோ அந்த தகவலை அந்த மக்கள் மூலமாகவே சரிபார்த்து அதற்கு பிறகுதான் நாம் வந்து ஒரு கருத்து முடிவுக்கு நம்ம வர வேண்டும். அப்படி வரும்போது வந்து நாம் அது தொடர்பாக என்ன கருத்துக்கள் வந்து நம்ம வெளிப்படுத்துகிறோமோ அந்த கருத்துக்கு நம்ம பொறுப்பாக இருக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. அதனால் தேவையில்லாமல் பாராட்டி பேசவும் வேண்டியதில்லை, அதே நேரத்தில் தேவையில்லாமல் வந்து இழிவுபடுத்தவும் வேண்டியதில்லை. அது நாம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தரவுகள் தான், தரவுகளை வைத்துக்கொண்டு தான் நம்ம பேசுகிறோம். தரவுகளை வந்து நம்ம திரும்ப திரும்ப சரி செய்யணும், அந்த மக்கள் மூலமாகவே சரி செய்யணும். நாம சரி செய்யறதில்லை, நாம வந்து இந்த தரவு தப்பா இருக்கும் இந்த தரவு ரைட்டா இருக்கும் அப்படி செய்யறதில்லை. அந்த மக்கள் மூலமாகவே நம்ம சரிபார்த்து அதற்கு பிறகுதான் நம்ம கருத்துக்களை சொல்லணும். அதுதான் ஒரு ஆய்வாளனுடைய கடமை. அப்படி சொல்லும்போது வந்து நான் என்னை பொறுத்த வரையில நான் அடித்தள மக்கள் சார்ந்து ஆய்வுகளை மேற்கொள்றதுனால எனக்கு அடித்தள மக்கள் மேல ஒரு வகையான என் கருத்தியல் சார்ந்து அவர்கள் மேல ஒரு ஒரு அக்கறை இருக்கும். அப்போ அந்த அந்த அக்கறை தான், அதனால வந்து அவங்கள வந்து நம்ம அதுல வேற நம் அதாவது நான் வந்து ஒரு ஒரு உயரத்துல இருந்து பார்த்து அவர்களை தாழ்வாக வந்து பார்க்கக்கூடிய அந்த பார்வை அதை வந்து நீக்கணும். அது அந்த அதுதான் அதனாலதான் நான் வந்து
இந்த மாதிரியான அடித்தள மக்கள் பற்றி ஆய்வு செய்யும் போது அவர்கள் மீது உள்ள ஒரு அக்கறையின் காரணமாகத்தான் சில விஷயங்களை சிலது அவர்களை பற்றி கொஞ்சம் விரிவான கருத்துக்கள் இருந்தால் கூட அதை வந்து நான் என்ன செய்வேன் பார்த்து அதை முதல்ல தனியா ஒதுக்கி வச்சுட்டு அதை திரும்ப திரும்ப அதை சரிபார்ப்பேன். இது சரியா, இது வந்து இந்த கருத்து சரிதானா என்று சரிபார்ப்பேன். சரிபார்த்த பிறகுதான் நம்ம வந்து அதை வந்து சொல்ல முடியும். அதுதான் வந்து ஒரு ஆய்வாளருடைய ஒரு கடமை அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக நடுநிலையான ஆய்வெல்லாம் வந்து பண்ண முடியாது. ஒரு ஒரு வகையான சார்புத்தன்மை, ஒரு கருத்தியல் சார்பு இருக்கத்தான் செய்யும். கருத்தியல் சார்புனா எனக்கு அடித்தள மக்கள் மீது ஒரு அக்கறை இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை மீது அக்கறை இருக்கிறது, அதனால நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஆய்வை நான் வந்து மேற்கொள்வேன். அந்த அதே ஒருதுல தொடர்ச்சி சார், இந்த திடியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலப்பரப்புல பிறன்மலை கள்ளர்களுடைய நாடு என்று சொல்லப்படுகிற இந்த நாட்டில் எல்லா சமூகத்தினரும் வந்து இருப்பாங்க. அந்த சூழல்ல யார் அடித்தள மக்களை பாக்குறது சார்? இல்ல, இப்ப நம்ம வந்து திடீர்ன கள்ளர் நாடுகளை பற்றி நம்ம ஆய்வு செய்யறோம். ஆய்வு செய்யும் போது இப்போ ஒரு ஒரு நாடு இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப திடீர்ன நாட்டுல திடீர்ன் அப்படிங்கிற அந்த ஊர்ல பிராமண சமூகத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க, வந்து வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க, இப்படி பல சமூகத்தினர் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனால் அந்த திடீர்ன் நாடு அப்படிங்கிற அந்த பண்பாட்டு வெளி அப்படிங்கிற ஒன்று வந்து யாரோட தொடர்புடையதாக இருக்குன்னா அந்த கள்ளர் சமூக மக்களோட தான் தொடர்புடையதாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த நாடு தொடர்பான அனைத்து பண்பாட்டு விஷயங்களுமே அவர்கள் அவர்கள் சார்ந்த விஷயமா தான் இருக்குது. அவர்கள் சார்ந்த வந்து சடங்குகள், அவர்கள் சார்ந்த அந்த வழிபாடுகள், தெய்வங்கள், இது எல்லாமே அவர்கள் சுற்றி தான் அந்த அது இருக்குது. அதனால நம்ம வந்து இப்போ திரிய நாட்டுக்கும் ஒரு சைவ வேளாளருக்கும், திரியன் ஊருக்கும் ஒரு சைவ வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொன்னா, அந்த அந்த ஊர்ல அவர் வாழ்கிறார், அவர் தான் அந்த தொடர்பு தான். ஏன்னா அவருக்கு வந்து ஏதாவது தெய்வம் இருக்குன்னா அது வேற ஒரு ஊர்ல தெய்வம் தெய்வம் இருக்கும், அவருடைய குல தெய்வம் இருக்கும், அதை போய் அவர் வழிபடுவாரா இருக்கும். ஒரு ஊர்ல வந்து இப்ப கோயம்புத்தூர்ல போய் நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கோயம்புத்தூர்ல போய் நான் வாழ்றதுக்காக, என் பொழப்புக்காக கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். கோயம்புத்தூருக்கும் எனக்கு என்ன வந்து சம்பந்தம், கோயம்புத்தூர் கல்ச்சருக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? அப்போ அப்போ ஆனா எனக்குன்னு ஒரு ஒரு கல்ச்சர் இருக்குன்னா, எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குன்னா, இப்போ உள்ள அந்த இதில் அதாவது ஒரு 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 பண்பாட்டு நிலையில், ஒரு மாண்டவியல் நிலையில் பார்த்தோமானா, நாட்டுப்புறவியல் நிலையில் பார்த்தோமானா, எனக்கு வந்து ஏதாவது சில இதில் குலதெய்வ கோயில் இருக்கலாம், அங்கே போய் நான் வந்து வழிபடலாம். சில நேரங்களில் வந்து இப்போ இருக்கக்கூடிய நவீன அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக நிறையா மாற்றங்கள் ஏற்பதுனால, இது சிந்தனையிலையும் மாற்றம் ஏற்பதுனால, நான் குலதெய்வமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து என்ன செய்யலாம், ஏன் ஜாதி இல்லாமல் வேற ஒரு ஜாதியில் திருமணம் செஞ்சுக்கலாம், குலதெய்வம் வேண்டான்னு சொல்லி அதை வந்து நிராகரிக்கலாம். அது என்னுடைய உரிமை சார்ந்த விஷயம். ஆனால் ஒரு சமூகம் உரிமை இல்லை. ஒரு சமூக மக்கள் வந்து அது அந்த அந்த அடிப்படையில் தான் அவங்க இருப்பாங்க. அப்படித்தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நன்றி சார். நன்றி 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 கந்த சுப்பிரமணியம் தோழர், நன்றி. குறிப்பாக தோழர் ஜான்க்கு அவர் இவ்வளவு நேரம் பொறுமை காக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா தொழில்நுட்ப உதவி செய்யறது எவ்வளவு கடினம் என்பது தெரியும். இந்த அரங்கத்திற்கு தலைமை தாங்கி சிறப்பித்த நண்பர் கலை இலக்கிய பெறும் என்ற செயல்பாட்டாளர் தோழர் ஸ்டீஃபன் அவர்களுக்கும், நம்முடைய இரா காமராஜ் அவர்களுக்கும், பேராசிரியர் இ முத்தையா அவர்களுக்கும், தமிழ்நாட்டு கலை இலக்கிய பெறுமன்றம், சமூக விஞ்ஞான பயிலரங்கம், நாவா ஆய்வுக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஏராளமானவர், ஏறக்குறைய 70 பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இப்போதுமே கிட்டத்தட்ட 40 பேர் இருக்கிறோம். பேராசிரியர் அரசு, பத்மஸ்ர பாரதி, பேராசிரியர் தனஞ்சயன், செல்லபெருமாள் சாரு, இவங்கெல்லாம் கலந்து கிட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் மானிடவியலோடு தொடர்புடையவர்கள் பத்மஸ்ர பாரதி, ஆச்சல பெருமாள், பேராசிரியர் தனஞ்சயன், ஸ்டீஃபன் இவர்கள் எல்லாரும் இந்த தலைப்பும் ஒரு
மானிடவியலோடு தொடர்புடைய ஒரு தலைப்பாக இருந்தது. அது மட்டுமல்ல, நாம் பாராட்ட வேண்டியது என்னன்னா கள்ளர் நாடுகளில் இருந்து பல ஆய்வாளர்களும் அறிஞர்களும் கலந்து கொண்டார்கள். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. பேராசிரியர் குபேந்திரன் மாதிரி பட்டவர்கள் அவர்கள் வந்து இங்க இதுல விவாதத்திலும் பங்கெடுத்தார். அதுதான் மகிழ்ச்சிக்குரியது. ஒரு ஆராய்ச்சி கூட்டம் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த அரங்கம் அமைந்தது. நேரம் சற்று அதிகமாகிவிட்டது. அதற்காக இவ்வளவு நேரம் காத்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் மன்னிப்போடு உங்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.